bellezza. பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம்மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இரண்டாம் நாள் நற்செய்தி கொடுகையிலே கடவுள் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய திருப்பாதத்திலே நம்மை ஒரு நிமிடம் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான வசந்த காலங்களுக்காய் நாங்கள் நன்றி திருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, இன்றைய நாளிலும் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய சிலுவையின் அன்பையும் உம்முடைய வார்த்தைகளின் ஆழங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை இந்த நாட்களிலே கூட்டி சேர்த்து எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இன்னும் நெருங்கி சேரும்படியான கிருபைகளை தந்திருக்கிற இந்த காலங்களிலே இன்றைய நாளின் இந்த மாலை நேர கூட்டத்தை உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே நாங்கள் உம்மை துதிக்கின்ற செயல்களிலும் நாங்கள் கேட்கின்ற உம்முடைய இறை வார்த்தைகளிலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய அன்பின் கருவிகளாய் நாங்கள் இந்த உலகிற்குள்ளே கடந்து செல்லும்படியாகவும் உம்முடைய வார்த்தையினால் உண்டான ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் கடவுள் அருள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். கடவுள் தாம் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த இரண்டாம் நாள் நற்செய்தி கூட்டத்திலும் கர்த்தர் நம்மை பங்கு பெறும்படியாக கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் அறிந்த விதமாக அருமையான அண்ணன் ஐயா அருள் திரு அறிவர் எம் ஞானவரம் ஐயா அவர்கள் நம்ம தீயிலே இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மை அவர்கள் பாடல் வாயிலாகவும் வழி நடத்தி நம்மை ஆண்டவருடைய அன்பை அதிகமாக அறிந்து கொள்ள உதவி செய்ய இருக்கின்றார்கள். அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டுமாய் நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளின் கூட்டத்திலே அம்மாவர்களும் அக்கா அவர்களும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் நான் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறேன். அண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்மை இந்த வழிபாட்டுக்குள்ளாய் வழி நடத்தினார். முதல்ல கொஞ்சம் கீர்த்தனை படிவோமா? கீர்த்தனை புஸ்தகம் எடுத்துக்கிடுங்க எல்லாரும். எனக்கு ஒரு கீர்த்தனை புஸ்தகம் கொடுங்க. தேங்க்யூ. நேற்று ஒரு மூணு கீர்த்தனை பாடினோம், இன்றைக்கி ஒரு மூணு கீர்த்தனை பாட போகிறோம். செய்வோமா? எடுங்க பார்க்கலாம். 44 பிறகு எடுங்க. 44 பிறகு
நாற்பத்தி நாலாவது கீர்த்தனை பல்லவி அனுப்பல்லவி ஒரு சரணம் பாடுவோம், 45 பாடுவோம், 46 பாடுவோம். ஒவ்வொரு சரணம் பத்திரம் பாடிட்டு அப்புறம் 48 போகலாம். சாப்பிட்டாலமா அது பண்ணலாமா? 44 கீர்த்தனை. என்ன கீர்த்தனை சொல்லுங்க? அதான் என்ன பாட்டு? என்ன ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கு ஈடு? நான் செஞ்சுருட்டி ராகத்திலே பாட போகிறோம், பாடுங்க பார்க்கலாம். சி மேஜர். ரெடி. ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கு ஈடு நான், ஏன் இந்த ஆசிரியர் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். நமக்கு பிடிக்காத ஒரு பேர். சாதாரணமாக கிறிஸ்தவத்தில் நாம் அந்த பேரை வைக்க மாட்டோம். என்ன பேர் பாருங்க? இப்போ நம்ம பாடின குருசாமி. என்ன சாமி? குருசாமி யார் பேர்? யாருடைய பேர்? யார் வைக்கிற பேர்? அவங்க வைக்கிற பேர் இல்லையா? இந்து நண்பர்கள் தானே குருசாமின்னு வைப்பாங்க. என்னங்க? ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த பாடல் ஆசிரியர் யார்? ஏ அண்ணா, ஏ அண்ணன் போட்டிருக்கு. இதில் கிறிஸ்தவ இது சீலஸ் கீர்த்தனை வச்சுருக்கீங்களா? சீலஸ் கீர்த்தனை யாருமே கொண்டு வரலையா? சீலஸ் கீர்த்தனையில் இருக்கும் பேர் பாருங்க. ஆ இல்லை, அதில் பேரே முழு பேர் இருக்கும். சீலஸ் கீர்த்தனையில் முழு பேர் இருக்கும். இயேசுராஜன், இயேசுதாசன், அண்ணாவியாரா? வெரி குட், வெரி குட். இயேசுதாசன் அண்ணாவியார். ஏ அண்ணுனா இயேசுதாசன் அண்ணாவியார். அவர் இயேசுநாதருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? குருசாமின்னு பேர் வைக்கிறார். அதனால் நம்மளும் குருசாமின்னு பேர் வைக்கலாம் தாராளமாக. சிரிக்கிறத பாரு. ரைட். 45. தன்னிழல் சோலையிலே, சாரி சீதான், தன்னிழல் சோலையிலே சமநடு வேளையிலே, தன்னிழல் சோலையிலே இல கதிமி கஜோன்னு தகதிமி புண்ணியறிவர் யாரோ வீழ்ந்து ஜெபிக்கும் சஞ்சலம் யாதோ தன்னிழல் சோலையிலே சமநடு வேளையிலே மண்ணில் குப்பூர வீழ்ந்து வணங்கி மன்றாடி கெஞ்சோ யாரோ
சொல்றப்பானின் சித்தம் என்றைக்கும் ஆக என்கின்றார். அன்பின் கடவுள்தாம கருங்கரத்திலே இந்த துன்ப பகிரதடி வண்டலையும் பருகோ உண்ணியறிவ யாரோ. பண்ணும்ல ரைட். 46வது பாடல் சகனா சகனா ராகம் சி. பண்ணுமா? ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சீரை விடுசீரோ பரனே. தகதிமி தகஜும் தகதிமி தகதிமி தகஜும் தகதிமி தகஜும் தகதிமி தகஜும் தகதிமி. ஆதம் புரிந்த பாவத்தாலே மனுடனாகி வேதம் புரிந்த சீரை விடுத்தீரோ பரனே. ஏவை பரிசகணி ஏவை பரிசகணி யாலே விழைந்த எல்லாம் பாவத்துக்காக பலி ஆனீரோ பரனே. ரைட். அது போதும், அது போதும். 47 அப்புறம் பாடுவோம். 48 அழகா பாடலாம். 48 சீதான். ஆனா இங்க நீலாம்பரின்னு போட்டிருக்கு. நாங்க இந்தோளத்துல பாடுவோம். இந்தோளம் என்று ஒரு ராகம் சொல்லுங்க. இந்தோளம் சொல்லுங்க. சகமத நீ சாசானித மக ச இந்தோளம். சமகம நீதனிசாம் பொற்பு மிகும் வானுலகம் பூவுலகும் படைத்த பர பொருளே இங்கே பொந்து பிளா தரன் மனையில் வந்து நிற்கும் காரணம் என் கோவே. கற்பனை மீறிய பவத்தால் கடின நரகாக்கினை படாமல் உன்னை காப்பதற்கிங்கே நியாய தீர்ப்பில் உற்றோம் சியோனின் மாதே. உய்ய திருமேனியெல்லாம் நொய்ய உழுத நிலம்போல் ஆகி கனசோறு சிந்த வாரதினால் நீரழிக்கப்பட்டதென்ன கோவே. வையகத்தின் பாதகத்தால் பெய்யும் நடு தீர்வையெல்லாம் மாற்ற இந்த வாதையெல்லாம் பட்டிறக்க போத மனம் சம்மதித்தோமாதே. செய்ய கண்கள் உறச்சி வந்து திருக்கண்ணங்கள் தடித்து மிக வீங்கி முழு சென்னையின் ரோமங்கள் எல்லாம் விண்ணமுற்றுங்கிருப்பதென்ன கோவே. மையிருளில் குறுக்களுடை மாளிகையில் படுத்தின பாடெல்லாம் இங்கே வன்கொலைஞரால் அடிக்க பங்கமுற்ற கோலம் இது மாதே. இந்த கும்மி அடிக்கிறது மாதிரி இருக்குல்ல, கோலாட்டம் அடிக்கிறதுக்கு தாப்புல இருக்கு. இந்தோள ராகம் திரும்ப பாட போறோம். ஒரு முறை பாடிடுவோம். நான் வந்து நீங்க கிறிஸ் சியோனுக்குரிய நீங்க பாடுவீங்க, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் நான் பாடுவேன். அப்படி வச்சுக்கிறோமா? சபையார் சியோனுக்காக பாடுங்கள், கிறிஸ்துவுக்குரியதை நான் பாடுறேன். ரெடி. பொற்பு மிகும் வானுலகம் பூவுலகம் பொருளே இங்கே பொங்கு
நான் பாடுறேங்க அப்படிங்க. கற்பனை மீறிய பவத்தால் கடின நர காக்கினை படாமல் உன்னை காப்பதற்கிங்கே நியாய தீர்ப்பில் உற்றோம் சியோனின் மாதே. பையகத்தின் பாதகத்தால் பெய்யும் நடு தீர்வை எல்லாம் ஆற்ற இந்த வாதை எல்லாம் பட்டிருக்க போத மனம் சம்மதித்தோமாதே. நீங்க இருப்பதென்ன கோவே எல்லாரும் சேர்ந்து மையிருளில் குருக்களுடை மாளிகையில் படுத்தின பாடெல்லாம் இங்கே வன்கொலைஞரால் அடிக்க பங்கமுற்ற கோலம் இது மாதே. அருமையா வச்சிருக்கிறார் பாருங்க. யார் வேணும் சாஸ்திரியாரு கேள்வி பதில், கேள்வி பதில் மாதிரி ஆண்டவர் யாருடைய அரண்மனையில் நிற்கிறாரு? அந்த அண்ணா காய்ப்பாவனுடைய அரண்மனையில் நிற்கிறாரு. அப்ப சியோன் மாது கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இந்த நிலையெல்லாம்? கிறிஸ்து பதில் சொல்கிறார். சரி, அடுத்த பாட்டு போமா. 49 எல்லாருக்கும் தெரியணும். சரணம் சரணம் அனந்த சச்சிதானந்தா தாவீதின் மைந்தவரே சரணபதந்தா அண்ணன்னே நான் அண்ணன்னே தான் அண்ணன்னானே தான் நானே நான் அண்ணன்னே நான் அண்ணன்னானே போடு. தேவசுதன் பொந்தியுப்பி தாத்தினிடமே சென்று பல பாடடவும் தயவானா தந்து செய்து பொந்து பிலா தத்து துறைதான் தற்பரனை விட்டுவிட தன்னுள் எண்ணினான் பரவாசோட அதிபதியை போடுங்க யோ இறையை யோ விட என்றான் ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று திருடனையே விட்டுவிட தீயவர் கேட்டார் தண்ணீரனை எடுத்து கைகழுவியே தண்ணீரனை எடுத்து காவலனை குருசரைய சாரி தற்பரனை கொள்வதற்கெங்கு கொடுத்தான் கல்வனையே விட்டு விட்டு யூதர்களுக்காக மறுபடியும் கல்வனையே காவலனை குருசரைய பாவியும் தீதான் சரணம் சரணம் மனந்த சச்சிதானந்தா காவீதின் மைந்த ஒரே சரணபதந்தா. அதேதான் 50 பித்தனன்று வெள்ளையறை சட்டை அணிந்து மறுபடியும் பித்தனன்று வேதகையே ரோதே பரி காசம் பண்ணினான் கற்றூனில் சேர்த்திருக்கி கட்டி வலுவாய் கற்றூனில் கட்டி வழுவாய் காவலன் தன் சேர்வையெல்லாம் கூடி அழித்தான் உள்ளில் மூடி அணிந்து வள்ளல் எனவே உள்ளில் பாடுங்க மூர்க்கமுடனே தடி கொண்டார்க்க அடித்தான் கையினில் செங்கோல் என்று மூங்கில் ஒன்றிட்டு கையினிலே செங்கோல் என்று மூங்கில் ஒன்றிட்டு காவல நீ ஊதருக்கேன் ஓவியம் சொன்னான்
உப்பினார் முகத்தில் அதி அக்கிரமமான். மறுபடியும் உப்பினார் முகத்தில் அதி அக்கிரமமான். புண்ணிய கை போரை வாங்கி சென்னியில் போட்டார். முழங்காளியிலே இருந்து தெண்டன் பண்ணியே முழங்காளி அவனை தான் இறஞ்சி கண்ண தரைந்தார். சரணம் சரணம் அனந்த சட்டிதானந்த சரணம் கொடுங்க. காவியின் மைந்தன் ஒரே சரண பதந்தா. அருமையான பாடல்கள் பாடியிருக்கீங்களா? பாடியிருக்கீங்களா? பாடணும்ல, பாடணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தரம்னாலும் பாடுவோம். அதே மாதிரி 51 முகாரி நான் பாடிடுவேன், ஆனால் பாடி பார்க்கல. இன்றைக்கி நைட்டு பாடி பார்த்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். முகாரியில் சாபுதாளம் ஈஸியாக பாடிடலாம். முகாரி எனக்கு ரொம்ப பிடித்தமான ராகம். முகாரி பாடினா என்ன வரும்? அழுக வரும். யாருங்க சொன்னது? சொன்னது ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. கண்ணீர் வரும், கல் வராது. கண்ணீர் வரும், கல் வராது. ரைட், அடுத்த பாட்டு போவோமா? 52 நாதநாம கிரியை அது பாடிடலாம். 52 பாடுவோம். நீங்கள் பாடுவீங்களே, என்ன ராகத்தில் நீங்கள் பாடுவீங்க? ஏதாச்சும் ஒரு ராகம் தெரிஞ்சா போகும். எங்கூதே என்னகந்தா தாக்கிட தக்க திமி தாக்கிட தாக்கிட தக்க திமி தாக்கிட எங்கூதே என்னகந்த தூய தாங்குதில்லை மூகந்தா. தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? பாடுங்க பார்க்கலாம், பாடுங்க. ஏங்குதே என்னகந்தா தூய தாங்குதில்லை மூகந்தா. ஓங்கியே ஊதிரங்கள் நீங்கியே துயர் கண்டு ஏங்கூதே என்னகந்தா துயர் தாங்குதில்லை மூகந்தா. மேசியா என்றுரைத்து அதே மாதிரி பூஷணித்தே அடித்து நினை குட்டி மாசுகளே சுமதி ஆசாரம் இந்திய ஆசாரிய நீடம் ஆ பாடுங்க. நீசர்கள் செய்டும் தோஷமது கண்டு ஏங்குதே பாடுங்க. கந்தா தூய தாங்குதில்லை மூகந்தா. யூதாஸ் காட்டி கொடுக்க சீமோன் பேதுரு மறுத்தலிக்க தீதாய் உடை தரிக்க நாதனே இவ்விதம் என்றில் சாரி சூதாயே ரோதே மெய்க வேகு தீதாய் உடை தரிக நாதனேயுவிதம் நீதம் ஒன்றில்லாமல் நா சொ
போதனையாய் செய்யும் வேதனையை கண்டு ஏங்குதேன். பாடுங்க. தான் தூய தாங்குதில்லை. கடைசி சரண நீங்களா பாடுங்க. நீண்ட கூறு எடுத்து தாண்டி மலை அடுத்து ஈண்டல் பின்னே தொடுத்து அவரின் மேல் வேண்டும் வசை ஆண்டவர் கைகளில் ஆணியால் ஆண்டவர் கை காலில் ஆணியால் மாண்டதினார் நர மீண்டதென்றாலுமே ஏங்குதே என்னகந்தான் தூய தாங்குதில்லை மூகந்தா. சோகமான ராகங்கள், ரொம்ப அருமையான ராகங்கள், ஒரு ட்ரெஷர் மாறிங்க. நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனைகள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். ஆனால் பாடாமலே விட்டுட்டோம். திருச்சபைகளில் பாடணும். இதெல்லாம் அந்த விஷயத்தில் இவரை நான் பாராட்டுவேன். ஒரு பேர் என்ன, அந்த என்னமோ ஒரு டிவி இருக்கு, பிளஸ்ஸிங் டிவியா என்ன டிவி, அதுக்கு பேர், அவர் பேர் ஆலன் பால். ஆலன் பாலுடைய தியாலஜி எனக்கு பிடிக்காது, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இதை அவருடைய இறையியல் வேறே, நம்முடைய இறையியல் வேறே, அவருடைய கருத்து வேறே, நம்முடைய கருத்து வேறே, அவருடைய வியாபாரம் வேறே, நம்முடைய ஊழியம் வேறே, அவருடைய வியாபாரம் வேறே, நம்முடைய ஊழியம் வேறே. நாங்கள் வியாபாரிகள் அல்ல என்று உங்களுக்கு தெரியும். அதிலெல்லாம் நான் ஓப்பனாக ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நான் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் அடுத்த முறை என்னை கூப்பிடாட்டாலும் பிற நான் கவலைப்பட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஆனால் அவருடைய அந்த பாடலை நான் பாராட்டுவேன். எல்லாமே எது என்ன பாடுவார் சொல்லுங்க. கீர்த்தனையாக பாடுவார். ஆலன் பால் அவர் பேர் இல்லை, ஆலன் பால். ஆமாம், நல்ல நல்ல ஊழியம். அந்த விஷயத்தில் நாமும் அப்படியே பாட வேண்டும். இன்னும் ஒரே ஒரு பாட்டு போதுமா பாட்டு போதுமா? ஆமாம், சிந்தனைக்குள்ளே போயிடுவோமா? டிவோஷனுக்குள்ளே போயிடுவோமா? ரைட், வெரி குட். அப்போது நிறைய பாட்டு பாடிட்டோம். நாளைக்கு 53 பாட போகிறோம், 54 பாட போகிறோம், 55, ஐயோ எல்லாமே தெரிஞ்ச பாடம், 56, 57, 58, 54 எல்லாருக்கும் தெரியுமாம்மா. ஐயா நீர் என்று எதில் பாடுவீங்க? பாடுங்க, லேசாக பாடுங்க. ஐயா நீர் என்று அண்ணா காய்பாவின் வீட்டில் கால்கள் தல். என்ன ராகத்தில் பாடுறீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏசையா, அது நிச்சயமா அது வந்து இதுதான், சோக ராகம் தான். ரைட், தேங்க்யூ. நாளைக்கு பாடுவோம், நாளைக்கு பாடுவோம். சரி, போயிடுவோமா? போகலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய ஆண்டவரே, என் ஆவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலே பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே, ஆமென். ரைட், நம்ம இந்த 3 நாளைக்கும் ஒரே தலைப்பு. என்ன தலைப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். Paradox of the cross. சொல்லுங்க, Paradox of the cross. தமிழில் சொல்லுங்க, சிலுவையில் இருக்கிற எதிர்மறை முரண்கள். எதிர்மறை முரண்னாலே எதிர்மறை தான். உண்மையான முரண்கள், முரண்கள். ஆனால் 3 எதிர்மறை உண்மைகள், அப்படி சொல்லுவோமா, எதிர்மறை உண்மைகள். The paradox of the cross. முதலாவது முரண் என்ன பார்த்தோம்? ஆமாம், த கிராஸ் ட்ராஸ் பீப்புள் டுவர்ட்ஸ் இட்டு, பட் இட் ஆல்சோ இட் டிரைவ்ஸ் அவே பீப்புள் ஃப்ரம் இட்டு. ஆமாம், தமிழில் சொல்லுங்கள்,
சிலுவை மக்களை தன்னண்டை இழுத்து கொள்ளுகிறது, சிலுவை புறம்பே தள்ளுகிறது. யார் இழுத்து கொள்ளப்படுகிறவர்கள்? ஏழைகள், அநாதைகள். ஆமாம் ஆமாம், அன்னை மரியாள், அவங்க பேர் என்ன, மகதலா மரியாள், ஒடுக்கப்பட்ட யோவான் போன்றவர்கள், கலிலேயாவிலிருந்து வந்த ஏழைகள், சிலுவை என்றே நின்றவர்கள் ஏழைகள் தானே, ஏழைகள். அவர்களெல்லாம் சிலுவை தன்னண்டை இழுத்து கொள்ளுது. யாரை புறமே தள்ளுகிறது? ஆமாம், இந்த பூமி, இந்த உலகத்தின் அதிபதி. அந்த வசனத்தையே சொல்லுங்க, இந்த உலகத்தின் 12:31, யோவான் 12:31 வசனத்தையே சொல்லுங்க. அப்படியே யார் புறமே தள்ளப்படுகிறார்? இந்த உலகத்தின் அதிபதி. யார் அந்த அதிபதி? ஏரோது, அண்ணா, காயபா, பிலாத்து, எல்லாத்துக்கும் சூப்பராக ஒருத்தன் இருந்தானே. இப்போ டெல்லியில் இருக்கிறது மாதிரி, நமக்கு டெல்லியில் இருக்கிறது மாதிரி அன்னைக்கு இத்தாலியில் ஒரு ஆள் இருந்தான். அவன் யார்? ரோம சக்கரவர்த்தி. ஆமாம், ரோம சக்கரவர்த்தி, ராயன் என்று உங்களுடைய பழைய மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கோம். ஆனால் சீசர், ரோம ராஜா. இயேசுநாதர் இயேசுநாதர் மரணமடைந்த காலத்தில் இந்த ரோமராஜா பேர் என்ன? யார்? ஐயா, அகஸ்டஸ் AD 14 செத்து போயிட்டாரியா? ஆமாம்மா, செத்துட்டாரா? அப்போ தான் தெரியுது அவருக்கு. இயேசுவே ரச்சி, செத்துட்டாரா? இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் கடப்பாறை தூக்கிட்டு ஓடினாராம், கடப்பாறை தூக்கிட்டு ஓடினாராம். ஏய், எங்கடா ஓடுற சார் கடப்பாறையை தூக்கிட்டு? இது காந்திஜியை எவனை கொண்டு விட்டானா? அவனை சும்மா விடக்கூடாது. ஏ, அவர் செத்து 30 வருஷம் ஆகி போச்சப்பா, இப்போ தானே சொன்னாங்க. அது மாதிரி அவர் செத்துட்டாரா? AD 14 அகஸ்து ராயன் காலமாகி விட்டார். அவருக்கு பின்னால் இன்னொரு ராயன் வந்தார். அவர் பேர் என்ன? திபேரியு ராயன். சொல்லுங்க, திபேரியு. இயேசுநாதர் கொலை செய்யப்பட்ட காலத்தில் இருந்த ராயன் பேர் என்ன? திபேரியு ராயன். சொல்லுங்க, டைபீரியஸ் சீசர். அவன் புறம்பே தள்ளப்படுவான், அவனும் புறம்பே தள்ளப்படுவான். ரோம சாம்ராஜ்யம் செய்த அநியாயங்களுக்கு அளவே கிடையாது. இன்னைக்கு ரோம சாம்ராஜ்யம் சொல்லுங்க, இல்லாமல் போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது, தள்ளப்பட்டது. அவன் பேர் என்ன? ஹிட்லர். செய்த அநியாயங்களுக்கு சொல்லுங்க, அளவே கிடையாது. ஹிட்லர் தள்ளப்பட்டான். அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க, யாரெல்லாம் நான் தான் சூப்பரு, என்னை விட்டா வேற ஒண்ணுமே இல்லை, நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று யாராவது சொன்னால் அவர்கள் கட்டாயம் புறம்பே. அவர் இன்ஸ்பெக்டர் ஐயா ரொம்ப அப்படியே அப்படியே இந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார், எனக்கு தெரியும். புறம்பே தள்ளப்படுவார்கள். ஆம், ரைட். அது ஒன்று. ரெண்டாவது முரண், சிலுவை பலவீனத்தின் அடையாளம், அதுவே பலத்தின் அடையாளம். பலவீனமானவராக தொங்கினார், ஆனால் அந்த சிலுவை தான் நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. நம்புறீங்களா? மூணாவது, சிலுவை சமாதானத்தின் அடையாளம், அதுவே பிரிவினையின் அடையாளம். அது நேற்றைக்கு கொஞ்சம் பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஐயா, ஆமையா, இப்படி ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப நாளாக எனக்கு புரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் புரியுது என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல எண்ணம், சிந்தனையை நேற்று கடவுள் நமக்கு தந்தார். ரைட். நாலாவது பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. சிலுவை பொறுமையின் அடையாளம், ஆனால் அதுவே பொறுமைக்கு ஆப்போசிட் என்ன? பொறுமைக்கு ஆப்போசிட் என்ன? கோபமா? இயேசுவே ரட்சியம். ஐயா, பொறுமைக்கு ஆப்போசிட் கோபம். சரி, கோபம் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டா சொல்லுங்க. அவசரமா? அது என்ன இந்த பொறுமையை சொல்றீங்களா? பொறுமையா போயிட்டு வாங்க. அந்த பொறுமையை சொல்லலம்மா, இயேசுவே லட்சியம். நல்லா இருக்கே. ஒரு நாள் பொறுமை, அந்த பொறுமை இல்லை, நிதானம். அது பொறுமை என்று
சிலுவை பொறுமையாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் அடையாளம். ஆனால் அதுவே பொறுமைக்கு ஆப்போசிட் என்ன? புரட்சியின் அடையாளம். அதுவே புரட்சியின் அடையாளம். ரைட். ஆண்டவர் பொறுமையோடு கூட சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆமாம், நான் கதை அப்புறம் சொல்கிறேன். இந்த ஒரு முதல் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு கதை சொல்கிறேன். சாரி, கதை சொல்லாமல் ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போயிட்டோம், அப்படியே போயிட்டே இருப்போம். ஆண்டவர் இயேசு பொறுமையோடு கூட சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அதை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. வாசித்துருங்க, 1 பேதுரு 2:22-23 வாசிங்க. 1 பேதுரு 2:22-23 வாசிங்க. பொறுமை, பொறுமை, பொறுமை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். அது என்னது பயமுறுத்தாமலும்? நல்லா இல்லையா அந்த டிரான்ஸ்லேஷன்? இந்த டிரான்ஸ்லேஷன் நல்லா இல்லையா? அவர் எப்படி பயமுறுத்த முடியும்? புரியுதா? பாடுபடும் போது பயமுறுத்தாமல் இருந்தார் என்ற டிரான்ஸ்லேஷன் சரியா? அது நல்லா இல்லைல்ல? புரியுதா? அவர் எப்படி பயமுறுத்துவார்? அவரே நிராயுதபாணியாக நிற்கிறாரு, எல்லாத்தையும் கலட்டிக்கிட்டாங்க. ஒரு ஒருமலை துணியை கொடுத்துருக்குறாங்க, அதை போட்டுக்கிட்டு பாடுபடுறாரு, வேதனைப்படுறாரு, அழுகிறாரு, அடி வாங்குறாரு. பயமுறுத்தாமலும் என்றால் எப்படி அதை வாசிக்கிறது? எங்கே பார்க்கலாம் தம்பி? ஆ, நல்ல பாயிண்ட்டு, நல்ல பாயிண்ட்டு. திடீர்னு அவர் அப்படியே வங்கின்னு, நம்ம இது மாதிரி மாதிரி இந்த இது என்னமே ஒரு மேன் சொல்லுவாங்களே. ஆமாம், நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. நீங்கள் சொன்ன கருத்து நல்லா இருக்கு. இந்த ஒரு சூப்பர் மேன் மாதிரி பாடுபடும் போது அவர் உடனே அவர் அப்படி எப்படி என்ன என்ன இருக்கணும்? சூப்பர் மேன் ஆயிரு. சூப்பர் மேன் படமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே சூப்பர் மேன் மாதிரி வங்கின்னு அப்படியே ஆகி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் யார் தெரியுமா, நான் தேவகுமாரனும் அப்படின்னு பயமுறுத்தலை. அது ஒரு நல்ல கருத்து தான். அப்படி அவர் செய்யலை. அவர் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். அப்படி செய்வாரா? ஏனெனில் தன்னுடைய தனக்காக ஒரு நாளும் அவர் அற்புதம் செய்யவே இல்லை. தனக்காக ஒரு நாளும் அவர் அற்புதம் செய்யவே இல்லை. ஆனால் அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு நல்லா தெரியலையே. இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா ஐயா? ஆ, அச்சுறுத்தவில்லைன்னு தான் அவங்களே மொழிபெயர்க்கிறாங்களா அப்பா? ஆமாம், திருவள்ளியத்தாரும் அச்சுறுத்தவில்லைன்னா, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. அப்போ நீங்கள் சொல்கிற கருத்து சரியாக தான் இருக்கும் போல. நீங்கள் சொல்கிற கருத்து அதாவது, தான் துன்புறுத்தப்பட்ட போது திடீரென்று அவர் தன்னுடைய பவரை காமிச்சு மற்றவங்களுக்கு என்ன செய்யலை, அச்சுறுத்தல் தரவில்லை. ஈவன் அந்த இவர் கூட அப்படி தானே நினைச்சாரு. நம்ம யூதாஸ்காரியத்து இருக்கிறாரே, நீங்கள்லாம் அமையமேன்னுவீங்க அவரை, அப்படி தானே சொல்லுவீங்க? காட்டி கொடுத்துட்டேன். எல்லா போதோர்மாரும் அமேன்னு தான் சொல்கிறாங்க, சபையாரும் அமேன்னு தான் சொல்கிறாங்க, எல்லாரையும் அமையவேன்னு சொல்லியே பழகின ஆளுங்க. நம்ம கொஞ்சம் மரியாதையாக இருப்போமே. யூதாஸ்காரியத்தை என்ன நினைச்சாரு சொல்லுங்க? நம்ம காட்டி கொடுத்துருவோம், உடனே அவர் என்ன செய்திருவார், டக்குன்னு தன்னுடைய சுய உருவத்தை காமிச்சிருவார். இந்த விட்டலாச்சாரியா கதையில் வருது இல்லை, விட்டலாச்சாரியா கதையில் வர்றது மாதிரி சடார்னு அப்படியே உருவத்தை மாற்றி, நான் யார் தெரியுமா, மொய்யன் அப்படியே மேலே போய். விட்டலாச்சாரியா கதை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், திடீர்னு அப்படியே மொய்யன்னு மேலே போவாங்க, சின்னால தான் நிற்பாங்க மேலே போய். ஆமாங்க, அப்படி செய்யலைன்றாங்க, அதுதான் பாயிண்ட்டு. பயமுறுத்தவில்லை என்பதற்கு அதுதான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அவர் திரும்ப வாசிங்க, பழைய மொழிபெயர்ப்பிலே வாசிங்க. பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமிருத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற இடத்திற்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற சொல்லுங்க ஆட்டை போல் இருந்தார். எத்தனை எத்தனை வசனங்கள்! ஏசாயா 53வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பொறுமை, 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 பொறுமையின் சிகரமே என்று ஒரு பாடல் எழுதினார் என்னுடைய பேராசிரியர் சுவாமிகண்ணய்யா அவர்கள்.
சுப பந்துவராளின்னு ஒரு ராகம், நான் அந்த பாட்டை பாடுறேன். தம்பி ஒரு சி மேஜர் கொடுங்க. பொறுமையின் சிகரமே, சுவாமி கண்ணையா பாட்டு. அன்பில் தயாளல் கடன் தீர்க்கவே சிலுவை சுமக்கின்றார், நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டு, இரட்சகர் போகின்றார் நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டு, இரட்சகர் போகின்றார். அங்கம் எல்லாம் புழுங்க தங்க மேனி கருக, அங்கமெல்லாம் குறுக தங்க மேனி கருக, துங்கப்பரன் சிலுவை தூக்கபலனும் இன்றி, நல்லவர் போகின்றார் சிலுவை கொண்டு, இரட்சகர் போகின்றார். பொறுமை, சிலுவை பொறுமையின் அடையாளம், ரைட், வச்சுக்கிறோமா? இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஆனால் அதுவே பொறுமைக்கு ஆப்போசிட், எதிர்ப்பின் அடையாளம், புரட்சியின் அடையாளம். சிலுவை எப்படி புரட்சியின் அடையாளம், யார் சொல்லுவா? அது ஒரு புரட்சியின் சின்னம். சிலுவை ஒரு புரட்சியின் சின்னம். யாராவது அப்படி அப்படி குழு கொடுங்க பார்க்கலாம். நான் எழுதி வச்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன். சிலுவையை எப்படி புரட்சியின் அடையாளம், பொறுமையின் அடையாளம்னு சொல்லியே பழகி போச்சுங்க. ஆனால் அதுவே புரட்சியின் அடையாளம். அவர் எதிர்த்து பேசினதுனாலதானே அவருக்கு சிலுவை. எப்படி 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 எப்படி? அவர் எதிர்த்து பேசினதுனாலதானே அவருக்கு சிலுவை. அவரும் அவங்களோட சேர்ந்து இல்லையா கும்பல்ல கோயந்தா போட்டிருந்தாருன்னா அவருக்கு சிலுவையே கிடையாது. பிரதான ஆசாரியன் மாதிரி உண்டா, பிலாத்து மாதிரி உண்டா, ரோமராஜா மாதிரி உண்டா என்று அவர் சொல்லியிருந்தால் அவரை தீர்த்து கட்டிருப்பாங்களா? இவன் நம்மாலியா, யாராலு நம்மாலியா, விட்டுறியா அம்பாட்டுக்கு? இன்னைக்கு அரசியல் அப்படிதானே இருக்காங்க, ஐயா என்ன சொல்றாரோ அப்படியே ஆமாசாமி போட்டுக்கிட்டு போனா இவர் நம்மாளு, தீத்து கட்டியிருக்கவே மாட்டான். நல்ல பாட்டு பாடுறாரு, நல்ல கதை சொல்றாரு, குட்டி குட்டி கதையா சொல்றாரு அப்படின்னு உற்றுப்பாங்க. ஆனா அவர் உடலை, அவர் எதிர்த்து பேசினார். எதிர்த்து பேசினாரா பேசலையா? இயேசு கோவப்பட்டாரா கோவப்படலையா? எங்கெல்லாம் கோவப்பட்டார் சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க. யாராச்சும் வரிசையா வரிசையா சொல்லுங்க. ஆமா, ஆலயத்தில் சாட்டை எடுத்துக்கிட்டு விரட்டி கொட்டி கவுத்துனார். அந்த கொட்டி கவுத்துறது வந்து யாருக்கு பிரச்சனை, யாருக்கெல்லாம் பிரச்சனை? அவர் ஆலயத்தில் கொட்டி கவுத்துனதுனால வியாபாரிகளுக்கா பிரச்சனை? சும்மா இருக்க மாட்டீங்க. அதை நடத்தினது யாருங்க? அண்ணா காய்பா. ஆ, அப்படி சொல்லுங்க நீங்கள் பாட்டுக்கு வியாபாரிகளுக்குன்னு. பாவம் வியாபாரிகள், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அண்ணா காய்பாவை தான், அவங்க கடை தானே அங்கே இருக்கு. இயேசுநாதருக்கு ஏன் கோவம் வந்துச்சு தெரியுமா? சாட்டை எடுத்தார் தெரியுமா? மூணு காரணம் இயேசுநாதருக்கு கோவம் வந்ததுக்கு. போதர்மார் கட்டாயம் சொல்லணும், மூணு காரணம் சொல்லணும். ஒன்று, அங்கே வந்து இந்த காசு கடைக்காரர்கள்னு வச்சுருந்தாங்க இல்லையா, மணி சேஞ்சர்ஸ். நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணும்னா முதல்ல என்ன போய் வாங்கணும்? டாலர் வாங்கணும். டாலர் வாங்கும்போது நம்ம காசு ரொம்ப வீக்காக இருக்கும், சரிதானா? அங்கேருந்து நம்ம கொண்டுட்டு வர்றோம்ல, கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொண்டு வரோம்ல, டாலரை விற்கும் போது அவன் காசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்.
கொஞ்சம் தான் கொடுப்பான் நமக்கு காசு. நம்ம வாங்கும் போது நிறையா வாங்குவான், புரியுமா புரியலையா? ஆமாம், வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு புரியும். அதனால் மணி சேஞ்சர்ஸ், ஆமாம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அதாவது அவங்க ஒரு புருடா விட்டாங்க, நாளைக்கு ஒரு புருடா கதை சொல்கிறேன். இயேசுநாதர் இவ்வளவு கதை சொன்னார், அதில் நான் ஒரு புருடா கதை நாளைக்கு சொல்கிறேன், கேளுங்க. சொல்கிறேன்னு சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்கன்றீங்களா? சொல்கிறத கேளுங்க. ஒரு புருடா விட்டாங்க. என்ன புருடான்னா, பரிசுத்த காசுன்னு ஒன்று, அசுத்த காசுன்னு ஒன்று. பரிசுத்த காசு என்னென்னா ஷேக்கல். ஷேக்கல்னா என்ன? அது எபிரேய காசு, அவங்களுக்குள்ளே இருக்கிற காசு. அசுத்த காசு எதுனா, நம்ம ராயனுடைய படம் போட்ட காசு அசுத்த காசு. அந்த காசை எதுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது? ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. சொல்லியிருக்காங்களா? போதறையா சொல்லியிருக்காங்களா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அதனால் என்ன பண்ணணும்னா, அன்றாடம் பயன்படுத்துகிற தெனாரியம் இருக்குல்ல, தெனாரியம், அந்த தெனாரியத்தை கொண்டு வந்து அந்த காசு கடைக்காரர்களிடத்தில் கொடுத்துட்டு என்ன வாங்கிக்கிறணும்? ஷேக்கல் வாங்கிக்கிறணும். பரிசுத்த காசு வாங்கணும். கொடுக்கும்போது கமிஷன் கொடுக்கணும். வாங்கும்போது ஷேக்கல் வாங்கும்போது அப்புறம் அங்கே கொண்டு போய் ஷேக்கல் தான் காணிக்க போடணும். அப்புறம் திரும்ப வர்றீங்கல்ல, மிச்சம் சொச்சம் இருக்கும்ல ஷேக்கல், அதை திரும்ப விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறைவாக தான் கொடுப்பான். அதுக்கு பேர் தான் மணி சேஞ்சர்ஸ். எவ்வளவு குருடா பார்த்தீங்களா? அசுத்த காசான் அது, பரிசுத்த காசான் இது என்று மக்களை என்ன செய்தார்கள் சொல்லுங்க? ஏமாற்றினார்கள். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லி எவ்வளவு ஏமாத்துறாங்க தெரியுமா? இந்தியா இஸ் பிகமிங் டிஜிட்டல். அது ஏமாத்து. காசு கண்ணிலே பார்க்க மாட்டோம், எல்லாமே ஜிபே தான். காசுன்னு ஒன்று இருக்கா இல்லையானே எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அது ஏமாத்து வேலை, நம்பாதீங்க. ஏய், நல்லா தானே இருக்கு, கையில் காசு இல்லாமல் நம்ம வாட்டுக்கு எல்லாமே டிஜிட்டல். எங்கே போய் சேருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கடைசியாக அதனுடைய பலன் யாருக்கு? அதானிக்கும் அம்பானிக்கும் தான். அதை பற்றியெல்லாம் தெரியணும்னா பெரியவங்கள்ட்ட கேளுங்க. இங்கே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஐயாட்ட கேளுங்க. அதை பற்றியெல்லாம் விளக்க எனக்கு நேரம் இல்லை. அதனால் அது ஒரு புருடா. அந்த புருடாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்க்கிறார். ரெண்டாவது, ஆண்டவருக்கு கோபம் வந்தது காரணம், இன்னைக்கு ரெண்டு பாயிண்ட் சொன்னால் கூட போதும். ஆண்டவருக்கு கோபம் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அம்மா அம்மா கள்ளர் என்ற வார்த்தையை திருச்சபையில் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, பயன்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் ஒரு முறை உசிலம்பட்டியில் காலச்சேவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல சமாரியன் கதை சகச்சகான் போய்கிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, இந்த கள்ளர்கள் வந்து அவனை அடித்து குற்று ராய் போட்டு விட்டு ஓடி போனார்கள். இந்த கள்ளர்கள் எல்லாம் மோசடிக்காரர்கள். ஐயோ, இந்த கள்ளர்கள் எல்லாம் மற்றவர்களை அடித்து பறித்து கொள்ளுகிறவர்கள். இப்படி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ அந்த ஐயர் இப்போ இங்கே தான் மதுரையில் இருக்கிறாரு, என் பக்கத்தில் வந்தார். இந்த ரெவரண்ட் யாக்கோபுன்னு ஒரு ஐயர் தெரியுமா? அவர் தான் ஆமாம், அவர் தான் வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அண்ணே அப்படின்னாரு. என்ன தம்பி அப்படின்னு, இந்த கள்ளர்கள்ன்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தாதீங்க அண்ணே அப்படின்னாரு. ஏன் தம்பி? உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கோம் போகிறான் வந்தானே. சப்பு சப்புன்னு அடித்தது மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு விட்டேன் இந்த கள்ளர் என்ற வார்த்தையை. ஏய், பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு? உங்கள் பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு? கள்ளர்கள் வந்து அவனை குற்றுயிராக அடித்து போட்டு விட்டு ஓடி போனார்கள். பைபிளில் போட்டிருக்கல? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணுமா? சொல்லக்கூடாது. சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்றாங்க. இப்போ எவ்வளோ பைபிளில் இருக்கிறத சொல்ல வேண்டாம்ன்றேன் அம்மா, மாற்றுங்கன்றேன் வாஸ்தவன். அதுக்கு பதிலாக இந்த திருவிழியத்தில் என்ன போட்டிருக்கு? திருடர்கள். சொல்லுங்க, திருடர்கள், குற்றவாளிகள். ரெண்டு கள்ளர்களை அறைந்தார்கள் அப்படின்னு. கள்ளர்கள் இல்லை, அவர்கள் குற்றவாளிகள்.
கொஞ்சமாச்சு மனசு திரும்பணும், திருந்தணும். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டுல அந்த காலத்துல, அது மாதிரி கொஞ்சம் திருந்தணும். இது எதுக்கு வந்துச்சு, இது எதுக்கு வந்துச்சு, ஏன் கோபப்பட்டாரு? அப்போ அதுக்கு கோபப்பட்டதுக்கு ரெண்டாவது காரணம், எஸ் அந்த இது இருக்குல்ல, அந்த அந்த ஆடு மாடு விற்கிறது இருக்குல்ல, அந்த கோழி பறவைகள் மாடுவா, அதுல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. என்னன்னா அது பினாமி கடை, யாருடைய கடை, அது பிரதான ஆசாரியன் கடை, அங்கேயே பகடி கொடுத்து கடைகளை விற்றுருவாங்க. இப்போ நம்ம விற்கிறோம்ல, நம்ம விற்கிறோம்ல, ஆமாம் விற்கிறோம்ல, நம்ம நம்ம விற்றுருக்கோம்ல, நம்ம விற்கிறோம்ல, அதெல்லாம் அது மாதிரி அங்கேயும் விற்றுவிட்டாங்க. கடைகளை விற்றுறாங்க காசு வாங்கிக்கிட்டு, காசு வாங்கிட்டு விற்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை வீட்டில் வளர்த்து கொண்டு வர்றாருன்னு சொன்னால், அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிட முடியாது, ஆசாரி என்று கொண்டுட்டு போவார். அவர் கேட்பார், எங்கேருந்து கொண்டு வரீங்க? ஐயா நான் வீட்டில் வளர்த்த ஆட்டுக்குட்டிங்கன்னு. அவன் எப்படி பின்னு பார்த்துட்டு, இது சொட்டையாக இருக்குது, இது இதாக இருக்குது, பேர் என்ன இந்த ஆட்டுக்குட்டிங்க, என்ன இல்லை இது, இந்த ஆட்டுக்குட்டி பழுதான ஆட்டுக்குட்டி, என்ன செய்யணும், அந்த கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்றேன். படுவாய்ப்பேல அந்த கடையில் இவர் வளர்த்து கொண்டு வந்த ஆட்டுக்குட்டியை ஒன்றுமில்லைன்னு சொல்லி அந்த கடையில் போய் பார்த்தா வெளியே விற்கிற விலையை விட சொல்லுங்கம்மா ரெண்டு மடங்கு வேலை. ஏழைகள் பாதிக்கப்பட்டார், இயேசுநாதர் பார்க்கிறார். ஆக மணி சேஞ்சர்ஸ்லையும் அநியாயம் நடக்குது, ரெண்டாவது ஆட்டுக்குட்டி விஷயத்திலையும் அநியாயம் நடக்குது. எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு சொல்லுங்க. இயேசுநாதர் கோபம் வந்துச்சா? இன்னொன்று மூணாவது காரணம் இருக்கு. கொஞ்சம் பேர் ஓடி வந்து இயேசுநாதர்கிட்ட சொல்றாங்க, ஏங்க இந்த கோயிலில், இந்த திருக்கோயிலில் நாங்கள் நின்று வணங்குறதுக்குன்னு ஒரு இடம் உண்டு, அது அது வந்து பிற இனத்தாருடைய இடம், புறஜாதியார்ன்ற வேர்டை யாரும் பயன்படுத்தவே கூடாது. உங்கள் பைபிளில் புறஜாதியார்ன்ற ஒரு வேர்டு போட்டிருக்கு, நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அதை எப்படி பயன்படுத்தணும், பிற இனத்தவர்கள் சொல்லுங்கள், பிற இனத்தவர்கள். ஆமாம், இந்த ஜாதின்ற வேர்டு பைபிளில் இருந்தால் அதை எடுத்துட்டு இனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. இனம் என்றால் மக்கள் இனம் என்று பொருள், ஜென்டைல்ஸ், சரிதானா? நம்ம ஊர் ஜாதி அதுக்குள்ள ஒன்று என்ன செய்யக்கூடாது, ஓட்டு பார்க்கக்கூடாது. அதனால அவங்க வந்து கெஞ்சுறாங்க, நாங்கள் நின்று வணங்குற இடத்துல என்ன வச்சுருக்காங்க, கடை கட்டி வச்சுருக்காங்க, எங்களை வெளியே வரட்டுறாங்க, நீங்கள் என்னமா செய்யுங்க, நீங்கள் நாசரேத்தூர் தீர்க்கதரிசி தானே, ஏழைகளுக்காக பேசுவீங்க தானே, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேசுவீங்க தானே, புறம்பாக்கப்பட்டவர்களுக்காக தானே வாழ்க்கை முழுவதும் பேசுறீங்க, நாங்கள் நின்று வணங்குற இடத்துல கடையை கட்டி வச்சுருக்காங்க, என்னமா செய்யுங்க. அப்போத்தான் வருது அவருக்கு அகங்காரம். அப்போ தான், அப்போ மூணு கோபம், மூன்று காரியத்துக்காக கோபம். ஒன்று சொல்லுங்க, சொல்லுங்க, மணி சேஞ்சர்ஸில் ஒரு பெரிய மோசடி நடக்கு, நல்ல வார்த்தையா, நல்ல வார்த்தை. ரெண்டு, ஆடு கோழி கொண்டாந்து பலியிட விஷயத்தில் அங்கேயும் ஒரு மோசடி, மோசடி. நீங்கள் கொண்டு போகிற ஆடை கொண்டு போகணும், ரெட்டை தனியாக விலை வாங்கினா தான். மூணு, மூணாவது என்ன, பிற இனத்தார் நின்று வணங்குகிற இடத்துல என்ன போட்டிருக்கான், கடையை கட்டி வச்சிருக்கிறான், பிற இனத்தாரை புறம்பே தள்ளினார்கள். சமாரியர்கள் வந்து வெளியே நிற்கிறாங்க, பிரைனத்தார் கிரேக்கர்கள் வந்து வெளியே நிற்கிறாங்க, ரோமர்கள் வந்து வெளியே நிற்கிறாங்க, சாதாரணப்பட்ட மக்கள். ரோமர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் இல்லை, ஆட்சியாளர்கள் மோசமானவர்கள். ஆனால் ரோம மதத்தை சேர்ந்த ஏழைகளும் இருந்தார்கள், சாதாரணப்பட்டவர்களும் இருந்தார்கள். இந்த இயேசுவுக்கு கோபம் வந்தது சரியா தப்பா, சரியா தப்பா? இன்னைக்கு சமுதாயத்திலே இந்த மூன்று காரியங்களும் நடக்குதா நடக்கலையா, நடக்குதா நடக்கலையா? உங்களுக்கு கோபம் வரணுமா வரக்கூடாதா? வரும், ஆனா வராது. ரைட், ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், கட்டாயமா நீங்கள் புரிந்து கொள். ஆகையினாலே நண்பர்களே, ஆண்டவராக இயேசு கோபப்பட்டார், பொறுமையின் சிகரம்தான். ஆனால் வேற எங்கெல்லாம் கோபப்பட்டார் இன்னும் கொஞ்சம் குறிச்சு வச்சிருக்கிறேனே, வேற இயேசுநாதர் வேற எங்கெல்லாம் கோபப்பட்டார்? ஓய்வு நாள் அன்று அற்புதம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள்,
இவர் கோபப்பட்டு ஒரு ஆட்டுக்குட்டி கீழே உள்ள விழுந்துட்டா, நீ தூக்கி விடாம இருப்பியா, விளையாடுறியா என்று வெகுண்டு எழுந்தார். அப்புறம் வேற எப்பொழுது எங்கெல்லாம் கோபப்பட்டார்? அற்புதங்கள் அடையாளங்களுக்காகவே அவங்க வந்த பொழுது கொஞ்சம் கோபப்பட்டார். ஆனா அது 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 அந்த கோபத்தை கூட நம்ம 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 கண்டோன் பண்ணிக்கிறலாம். என்னடா, ஏழைகள் தானே, பாவப்பட்டவர்கள் தானே, துன்பப்படுகிறவர்கள் தானே, அதில் கண்டோன் பண்ணிக்கலாம். வேற பேதுருவு மீது கோபப்பட்டார். அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். யார? தன்னுடைய நண்பனை பார்த்து. அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். இவ்வளவு கோபம் தெரியுமா? அப்புறம் ஒரு இடம் இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு இடம் இருக்கு, விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுற. ஓ, அந்த நேரத்தில் கோவப்பட்டாரான்னு தெரியல, கொஞ்சம் கவலைப்பட்டாருமா? அம்மா, அது கொஞ்சம் கவலை தாம்மா, கோவப்படலை. நான் போய் இப்படி கஷ்டப்படுறேன், நீங்கள் இப்படி தூங்குறீங்களப்பா, கொஞ்சம் நேரம் என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதாப்பான்னு கொஞ்சம் கவலைப்பட்டார். கோபம் வந்துச்சு அவருக்கு இன்னொரு இடத்துல. அது ஐயோ 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 ஐயோன்னு எட்டு ஐயோ சொல்லுவார். மத்தேயு 23வது அதிகாரத்தில் பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ கேடு வரும், பணக்காரரே உங்களுக்கு ஐயோ கேடு வரும். அது அது வேற மாதிரி கோபம், அந்த கோபம். ஆமாம், பணக்காரரை பார்த்து கோபப்பட்டார், சதுசேயரை பார்த்து கோபப்பட்டார். இன்னும் ஒரு இடத்த நான் சொல்ல மாட்டேன்றீங்க. இந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் அவர் போய் விசாரணைக்கு நிற்கும் போது பிரதான ஆசாரியன்னு ஒரு கேள்வி கேமா, ஆமாம், உன் மேலே இப்படியெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களே, இதெல்லாம் நீங்கள் செய்தீங்களா அப்படின்னு கேட்பான் அந்த ஆள். இல்லையா, இந்த பிரதான ஆசாரியன் கேட்பாருன்னே சொல்லுவோம், கேட்பார், மோசமானவே அதனால கேட்பாருன்னு சொல்லுவோம். ஆ, அப்போ ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு என்ன பதில் சொல்லுவார் சொல்லுங்க? அதெல்லாம் வாசிக்கவே இல்லையோ, அதெல்லாம் வாசிக்கவே இல்லையோ. யோவான் 18வது அதிகாரம் வாசிங்க. யோவான் 18வது அதிகாரம் எங்கே இருக்கு? இதா இருக்கு, யோவான் 18:22-23. எப்படி சொன்ன போது? அதுக்கு முந்தின வசனம், அதுக்கு முந்தின வசனம். எல்லாரும் இருக்கும் போது தானே நான் பேசினேன். ஆ, நான் ஒன்றும் மறைமுகமாக எங்கே ரகசியமாக கூட்டம் போட்டேனா? ரகசிய கூட்டம் போட்டேனா? இன்னைக்கு ரகசிய கூட்டம் போடுறாங்கல்ல, அது மாதிரி கூட்டம் போட்டேனா? இல்லை. ஆ, என்னிடத்துல ஏயா கேட்குற? நான் பிரசங்கம் பண்ண கேட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த பின்னாடி நிற்கிறாங்கல்ல, ஒரு பெருங்கூட்டம் நிற்கிது, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே, சொன்ன உடனே சொல்லுங்கள் மிச்சத்தை. இல்லை இல்லை இல்லை, அப்படி சொன்ன உடனே சொல்லுங்கள். அவருக்கு பக்கத்தில் நின்ற ஒரு போர் சேவகன் சொல்லுங்க ஓங்கி சப்புன்னு அடிச்சான். யார? நம்ம ஆண்டவரை, நம்ம ஆண்டவரை. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரியமான சகோதரனே, மத்தேயு 5வது அதிகாரத்திலே நீ ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு என்று நானே சொல்லியிருக்கிறேன். இந்தா இந்த கன்னத்திலே அடிச்சுக்கோ. சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? இந்த சொல்லலேன்னு சொல்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வைக்க முடியாது. சில ஆளுங்க சொன்னார் ஆமாண்டிங்க நீங்கள், இப்போ ஆமான்னு சொன்னீங்கள்ல? இல்லை, என்ன சொன்னார்? இங்கே வாடா, இங்கே வாடாண்ணார், இங்கே வாடா, இங்கே வாடா முதல்ல. என்ன நீ வாடா வாடான்ற? இங்கே வாடா நீ முதல்ல. இப்போ நான் என்னடா தப்பாக சொன்னேன்? அவர் கேட்டார் பதில், அவர் ஒரு கேள்வி கேட்டார். யார்? பிரதானாசாரியன் ஒரு கேள்வி கேட்டார், நான் அவருக்கு பதில் சொன்னேன். நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா தப்பாக சொன்னதை எனக்கு சொல்லு, இல்லாட்டி இப்போ நீ எதுக்காகடா என்னை அடித்த? சொல்லலைன்னா உனைய, சொல்லலைன்னா உனைய சொல்லுங்க அடிப்பண்ணா. ஏசு உன்னை சும்மா விட மாட்டேன் ராஸ்கல், எதுக்குடா என்னை அடித்த? அவர் அடிக்கப்படும் போது அமைதியா இருந்தார் என்பது ஒரு பக்கம், ஆனால் அடி வாங்கும் போது நீ ஏண்டா என்னை அடிச்சேன்னு கேட்டது சொல்லுங்க மறுபக்கம். ஒரு புழுவை லேசா குத்துனா கூட அது என்ன செய்யும்?
நெலியும். அந்த நெல்லிதல் எதனுடைய அடையாளம் தெரியுமா? எதிர்ப்பின் அடையாளம். கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, அநியாயம் நடைபெறும் பொழுது, அநீதி நடைபெறும் பொழுது கோபம் வர வேண்டும். வீட்டில் ரொம்ப கோபப்படுவீங்க, அது மட்டும் வீட்டில் நடக்கும். சமுதாயத்தில் இத்தனை அநியாயங்கள் நடக்குத, யாருக்காவது கோபம் வருதா? வராதே. வரும், ஆனால் வராது. வரணும், வரணும், வரணும். ஆம், அதனால் நான் இந்த குறிப்பை முடிக்கிறேன். நண்பர்களே, ஆண்டவருக்கு நன்றி. அப்படியானால் அத்திமர சபை, அத்திமரத்தில் ஆண்டவருக்கு கோபம், அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கும் போது கோபப்பட்டா சபிச்சாரு? நல்ல ஐயா ஒரு அருமையான கருத்து சொல்கிறாங்க. அதை ஆரம்பித்தேன்னு சொன்னால் நான் அப்புறம் வேறு வழியில் நான் வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியாது. அத்திமரத்தில் ஆண்டவர் கோபப்படலை, அவருக்கு கோபம் வரவில்லை. அவர் வந்து அதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. கட்டாயமாக அவர் கவலைப்பட்டார். கவலைப்படுவது வேறே, கோபப்படுவது வேறே. அந்த அத்திமரம் யூத மதத்துக்கு ஒரு அடையாளம். யூத மதம் இலைகள் நிறைந்த யூத மதமாக இருந்தது. அவர் கவலைப்பட்டார் என்று சொல்லலாம். அவர் சபிச்சாரா சபிக்கலையா என்பதை பற்றி நீங்கள் யோசிங்க. அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அத்திமரத்தை சபிக்கலாமா? சுயநலத்துக்காக சபிக்கலாமா? கூடாதுன்னு சொல்கிறார் ஐயர். அப்புறம் ஏன் அந்த மரம் பட்டு போச்சு? நீங்கள் யோசிங்க, யோசிப்ப அந்த அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆண்டவர் நிச்சயமாக கட்டாயமாக அவர் பொறுமையோடு இருந்தார், அதே சமயத்தில் கோபப்பட்டார் என்பது நிச்சயமான உண்மை. போதுமா, போதுமா? ஆமாம், டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார். டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிற மூன்று வார்த்தைகள் என்ன? டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மூணு வார்த்தைகள் என்ன? கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். ஆமாம், கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். இங்கிலீஷில் சொல்லுங்கள், எஜுகேட், யுனைட், அஜிடேட். திரும்ப சொல்லுங்கள், எஜுகேட், யுனைட், அஜிடேட். யுனைட் பண்ணுறதுக்கே நீங்கள் எஜுகேட் பண்ணால் தான் யுனைட் ஆவாங்க. அவருக்கு நல்லா தெரியும், டாக்டர் அம்பேத்கருக்கு ரொம்ப அழகாக தெரியும். அவங்கள முதல்ல ஒன்று சேர்க்கணும்னாலே அவங்களுக்கு என்ன செய்யணும்? எஜுகேட் பண்ணணும். நம்முடைய மக்கள், ஏழை மக்கள், பாவப்பட்ட மக்கள் இன்னும் ஒன்று சேருவதற்கு கூட முடியாமல் இருக்கிறார்கள். எஜுகேட், யுனைட் அண்ட் தென் அஜிடேட். அதனால தான் அவருக்கு பேர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவருக்கு பேர் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர். நான் புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரியே அவரை விட புரட்சியாளர் இயேசுவை நான் நம்புகிறவன். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அவருடைய பாதையிலே தான் நான் டாக்டர் அம்பேத்கர் போனார், அவருடைய பாதை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கிறிஸ்தவராக மாறவில்லை. அதுக்கு காரணமே நம்ம தான். அவர் ஏன் கிறிஸ்தவராக மாறவில்லை? நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சொல்லுமகனே சாக மாட்டேன் என்று சொல்லி என்ன ஆனார் சொல்லுங்க? பௌத்தரானார். ஏன் அவர் அவர் கிறிஸ்தவராக மாறவில்லை? நாம் இவ்வளவு ரொம்ப பெருமையா பேசுறோம்ல நம்மளை பத்தி. நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி நான் கிறிஸ்தவனாகிறேன் என்று சொல்லவில்லை, நான் இஸ்லாமியனாகிறேன் என்றும் சொல்லவில்லை. என்னானார்? பௌத்தரானார். அதை பற்றி யோசிங்க. நம்முடைய குறைகளை நாம் உணர வேண்டும், நம்முடைய குற்றங்களை நாம் உணர வேண்டும். நாம் குறைவுள்ளவர்கள், ஏனெனில் நமக்குள்ளே இன்னும் என்ன இருக்கிறது? பிரிவினைகள் இருக்கின்றன, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, இன்னும் சடங்காச்சாரங்கள் இருக்கின்றன, சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. மதம் என்ற பெயரிலே, விசுவாசம் என்ற பெயரிலே சம்பிரதாயங்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி, கே கே நகர் சிஎஸ்ஐ திருச்சபை சம்பிரதாயங்களை கடந்த திருச்சபை என்று எனக்கு தெரியும். ஆனால் மதுரை பட்டணத்துக்குள்ளே சம்பிரதாயத்திலே ஊறி போய், சடங்காச்சாரத்திலே ஊறி போய், எங்க சபையில் 50 வருஷமா இப்படிதான் நடக்குது, நாங்கள் மாற்றவே மாட்டோம், போதகரையா ஒரு வார்த்தை மாற்றினாலும் நாங்கள் அவர் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற சொல்ற சபைகள் மதுரையில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குயா. சொன்னா நீங்க கவலைப்படுவீங்க. சொல்ல மாட்டேன், சபையை பற்றி சொல்ல மாட்டேன்.
இருக்கு. 40 வருஷமா எங்க சபையில இப்படித்தான் நடக்குது. இந்த போதவர் வந்து மாத்திட்டாரு, நன்மைக்காக தானே மாத்தினாரு. அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் நமக்குள்ள வரமாட்டேன்ட்டாரு. சடங்குகள், சம்பிரதாயங்கள், அனுஷ்டானங்கள். இந்து மதத்தை விட்டு நம்ம வெளியே வந்தோம், ஆனா இந்து மதம் பாதிக்கு மேல நம்மளை கவ்வி சொல்லுங்க பிடிச்சிருக்கு, கவ்வி பிடிச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு நைட்டு படுக்க போக முன்னாடி யோசித்து பாருங்க, வாட் ஆர் ஆல் த ஹிந்து பிராக்டிசஸ் தட் வி ஹாவ் இன் கிறிஸ்டியன் லைஃப், வாட் ஆர் ஆல் த ஹிந்து பிராக்டிசஸ் தட் வி ஹாவ் இன் கிறிஸ்டியன் லைஃப். சர்ச்சில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஹிந்து மதம் நம்ம எவ்வளவு பிடித்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நான் சொல்ல விரும்பவில்லை, அதனாலே தான் டாக்டர் அம்பேத்கர் அப்படி செய்து விட்டார். நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். அந்த காலத்தில் ஆயிருப்பாங்க, அவர் ஆகலை. அதுக்கு காரணம் அவர் சொல்லுகிற காரணம் வேறு. ஆ, நன்றி. அதனாலே புரட்சியாளர் அம்பேத்கர், அவரை விட பெரும் புரட்சியாளர் யாரு சொல்லுங்க? இயேசு ஆண்டவர். போலாமா? எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம்? 5வது பாயிண்ட்டுக்கு போறோம். இன்னைக்கு 2 பாயிண்ட் மட்டும் பார்த்து முடிப்போம். 2 பாயிண்ட் பார்த்தோம். இப்படி எழுதுங்க, சிலுவை கட்டுப்பாட்டின் அடையாளம், அதுவே விடுதலையின் அடையாளம். சிலுவை கட்டுப்பாட்டின் அடையாளம், அதுவே விடுதலையின் அடையாளம். கிராஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம், சாரி, கிராஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் கண்ட்ரோல், அட் த சேம் டைம் இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம். என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இப்படின்னு சொல்கிறீங்க? எங்கிட்டாச்சும் ஒரு பக்கத்தில் நில்லுங்க. சிலுவை ஒரு பக்கத்தில் நிற்கவே நிற்காது, ரெண்டு பக்கத்தையும் காண்பிக்கும். கிராஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் கண்ட்ரோல், அட் த சேம் டைம் கிராஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம். முதலாவது ஃப்ரீடத்தை யோசிச்சுட்டு அப்புறம் கண்ட்ரோலுக்கு போவோம். ஒரு பாட்டு பாடவா? ஒரு பாட்டு பாடுறேன். சிந்து பைரவி ராகத்தில் அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். ஆமாம், சிந்து பைரவி ராகம், சி மைனர். நாமா சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையிலே அதை நினைச்சு போற்றுங்க. சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையிலே அதை நினைச்சு போத்துங்க. உலகம் எல்லாம் விடுதலைக்கு வேணுங்க, அந்த உன்னதரின் சிலுவை வழி தானுங்க. விலை உயர்ந்த ரத்தத்தினால் மீட்புங்க, விலை உயர்ந்த ரத்தத்தினால் மீட்புங்க, அந்த விடுதலையின் சிலுவை வழி வாருங்க, பாருங்க. சிலுவை தரும் அம்மா, சிலுவை தரும் ஐயா, சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையில் அதை நினைச்சு போற்றுங்க. ஆமா ஆமாமா, அழகு அழகு. கைதட்டுங்க, கைத்தாளம் போடுங்க. உலகம் எனக்கு சிலுவையிலே தொங்குது, இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் தொங்குறேன். உலகம் எனக்கு சிலுவையிலே தொங்குது, இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் தொங்குறேன். என்னை நானே சிலுவையிலே அறைஞ்சிட்டேன், இறங்கி வர ஒரு நாளும் முடியலை முடியலை. உலகமா சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையில் அதை நினைச்சு போற்றுங்க. ரைட். சிலுவை விடுதலையின் அடையாளம், அது நமக்கு நல்லா தெரியும். சிலுவையின் வழியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். ஆமா, நாம் அடிமை இல்லை, நாம் யாருக்கும் அடிமை இல்லை. கலாத்தியர் 6:14 வாசிங்க. கலாத்தியர் 6:14, அல்லாமல் ஆ
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆமாம், விடுதலை செய்யப்பட்டோம் சிலுவையின் வழியாக. கிராஸ் இஸ் எ சிம்பல் ஆஃப் விக்டரி, கிராஸ் இஸ் எ சிம்பல் ஆஃப் ஃப்ரீடம். God has given you freedom by the cross என்பது நிச்சயமான உண்மை. அன்பான நண்பர்களே, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு விடுதலை செய்யப்பட்டவர்கள். ரோமர் 8:24-25. ஆகினாலே சிலுவை விடுதலையின் அடையாளமாக, நம்மை விடுவிக்கும் அடையாளமாக, உலகத்தை விடுவிக்கும் அடையாளமாக. யாரெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் விடுவிக்கும் அடையாளமாக சிலுவை. நிச்சயமாக நாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்திய மண்ணிலே சிலுவை விடுதலையின் அடையாளமாக செயல்பட்டது என்பதற்கு நாமே சாட்சிதானே, இல்லையா? நாமே சாட்சி. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் நம்முடைய மக்கள், ஏழை மக்கள் சிலுவையின் வழியாக விடுவிக்கப்பட்டார்கள். தெரியுமல்லவா உங்களுக்கு, கன்னியாகுமரியில் நாகர்கோவில் பகுதியில் அன்னைக்கு திருவிதாங்கூர் மகாராஜா ஆண்ட காலத்தில் நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய மக்கள் என்ன போட முடியாது சொல்லுங்க, சொல்லுங்க. மாராபிஷேல போட முடியாதுமா, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உங்களை தான் கேட்குறேன், தெரியுமா உங்களுக்கு? தெரியாது பார்த்தீங்களா ஐயா. இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும்ல, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நம்முடைய மக்கள்மா, நம்முடைய மக்கள் மாராபிஷேல போட முடியாது. தோல் சேலை கழகம் என்றே ஒரு கழகத்தை நடத்தினார் யாரு, ரிங்கல்தோபை ஐயர். ரிங்கல்தோபை ஐயர் அவரை பற்றியாவது தெரியுமா? ரிங்கல்தோபை அப்படின்னு ஒரு ஐயர் வந்தார் மேலை நாட்டிலிருந்து, மீட் ஐயர், ரிங்கல்தோபை ஐயர். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய மக்களை, நம்முடைய அம்மாமார், நம்முடைய பாட்டிமாரை போடுங்க, மாராப்சேல போடுங்க, எவன் என்ன செய்யறான் பார்ப்போம். திருவிதாங்கூர் மகாராஜா தன்னுடைய படை வீரர்களை வைத்து யாரெல்லாம் மாராப்சேல போட்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் அடித்து துன்பப்படுத்தினான். தோல் சேலை கழகம் என்றே ஒரு கழகத்தை உண்டு பண்ணினார்கள். கேள்விப்பட்டதே இல்லையா? என்னமா டாக்ஸ் போட்டாங்க, அதை சொன்னேன்னா நீங்க கவலைப்படுவீங்க. டாக்ஸ் போட்டாங்க, என்ன வரி தெரியுமா அதுக்கு? மார்பக வரி. அதுக்கு பேரே மார்பக வரி. அப்படியெல்லாம் செய்தா அநியாயக்காரர்கள். சிலுவை நம்முடைய மக்களை என்ன செய்தது சொல்லுங்க? விடுதலை செய்தது. அது கன்னியாகுமரியில. இங்க கொஞ்சம் தள்ளி அப்படியே திருநெல்வேலிக்கு வாங்க, திருநெல்வேலிக்கு வாங்க. நம்முடைய மக்கள் தலையில் என்ன கட்ட முடியாது? துண்டு கட்ட முடியாது. தலையில் துண்டு கட்ட முடியாது. நம்முடைய மக்கள் எல்லாருமே சூத்ரா கம்யூனிட்டியை சேர்ந்த, நம்ம எல்லாருமே சூத்ரா கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தானே, சூத்ரா கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். தலையில் துண்டை கட்ட முடியாது. தலையில் துண்டை கட்டுங்கன்னு சொல்லி வச்சாங்க. அவ அந்த விஷயத்தில் ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் பேர் என்ன? ஐயா வைகுண்டர். ஐயா வைகுண்டர். அவர் நம்முடைய கிறிஸ்தவத்தில் சேரலை. ஐயாவளி, ஐயாவளி ஞாபகம் இருக்கா? அவங்க ஏன் தலையில் வேட்டி கட்டுறாங்க தெரியுமா? இங்கே வைக்க வேண்டிய வேட்டியை தூக்கி எங்கே கட்டு, இங்கே கட்டு அப்படின்னாரு ஐயா வைகுண்டர். பாராட்டணும், அவர் நம்மவர் இல்லை, அவர் நம்மவர் இல்லை, அவர் நம்ம கிறிஸ்தவத்தில் சேரலை. ஐயாவளி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகளா? இல்லையா? ஐயாவளின்னு ஒரு தனி சம மதம் இருக்குப்பா. அவர் எழுதின புத்தகமே இருக்குப்பா, நிறைய புத்தகங்கள் இருக்கு, நான் வாசித்திருக்கிறேன். ஐயாவளி தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும் ஐயாவளி? பாருங்க, பெண்கள்ல ஒருத்தர் கூட தெரியல. என்ன நடக்குது இங்க? நம்முடைய விடுதலை ஏர்போர்ட் பக்கத்துல கோயில் இருக்கு, நன்றி மகனே. ஐயாவளி தலையில கட்டு அப்படின்னார். நம்ம மக்கள் பணையேறி அந்த தொழில் மட்டும்தான் செய்தார்கள். இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஷினரிகள் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, உங்களால் வியாபாரம் பண்ண முடியும், அவன் மட்டுமா பண்ண முடியும், நீங்களும் பண்ணுவீங்க சொன்னாங்களே நம்ம மக்களை. அப்படித்தான் நம்முடைய மக்கள் முன்னேறினார்கள்.
மதுரைக்கு வாங்க. மதுரையில் என்ன நடந்துச்சு? காலில் செருப்பு போட முடியாது, தோளில் துண்டு போட முடியாது. நம்முடைய மக்கள் அடிமைகளாகவே இருந்தார்கள். சிலுவை அவர்கள் என்ன செய்தது? விடுதலை செய்தது. உங்களுக்கு தெரியும், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் வீட்டில் நடந்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலாயக்குடி என்ற அந்த சின்ன கிராமத்தில் எங்கள் தாத்தா, அவருக்கு பேர் அழகன். அந்த காலத்தில் அவர் ரொம்ப அழகாக இருந்திருப்பார் போல. ஆமாம், அவரும் எங்கள் பாட்டிமாவும் அந்த வீட்டில், அந்த ஓலை குடிச்ச வீட்டில் வாழும் பொழுது மிஷினரி எங்கள் ஊருக்கு வந்தார். வந்த மிஷினரி நேராக எங்கள் தாத்தா அழகன்ற அழகன் தாத்தா இருந்த வீட்டுக்கு போனார். அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ளே போயிட்டாரு. உள்ளே போய் தாத்தா ஒரு சாக்கை விரிச்சாரு, சாக்கில் உட்காந்துட்டார் அந்த மிஷினரி. தண்ணி கொடுங்க மிஸ்டர் அழகன் அப்படின்னார். எங்கள் தாத்தா தன்னுடைய வீட்டில் இருந்த டம்ளர், என்ன டம்ளரோ எனக்கு தெரியல, என்ன டம்ளராக இருந்திருக்கும், என்னங்க, ஒருவேளை மண் 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 டம்ளரா, ஆ பித்தால டம்ளரா, அலுமினிய டம்ளரா, என்ன உரியா, உரி தண்ணி தண்ணி, அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்திருக்கிற தயிரெல்லாம் இருந்திருக்காது, தண்ணி கொடுங்கன்னு சொன்னோடனே அந்த தண்ணியை வாங்கி குடித்தாரு. எங்கள் தாத்தா யோசிக்கிறாரு, ஏன் ஊரில் என் வீட்டு பக்கம் வரமாட்டேன்றான் என் ஊருக்காரன், என்னை தொடமாட்டேங்கிறான், என்னைய தொடமாட்டேங்கிறான், நான் தொட்டா தீட்டுன்றான். அவன் கையில் தண்ணி நான் வாங்கணும்னு சொன்னால் எப்படி வாங்கி குடிக்கணும்? இப்படி தான் வாங்கி குடிக்கணும். அவன் டம்ளரை நான் நினைச்சே கூடாது, தொடக்கூடாது. ஆனா இந்த மிஷினரி, இந்த மிஷினரி ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் சாக்கில் உட்காந்து என்னோட தண்ணி வாங்கி குடிக்கிறாரு? வாங்க மிஸ்டர் அழகன் சொல்லிட்டு என்னை கட்டி பிடிக்கிறாரு. இதுதான்டா உண்மையான மதமா இருக்கும். இந்த சாமி தான் சொல்லுங்க உண்மையான சாமி. அப்படித்தான் மாறினார் எங்க தாத்தா 150 வருஷத்துக்கு முன்னாடி. 150 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, அவருக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஞானமுத்து. சொல்லுங்க. அதனால தான் என் பேர் ஞானவரம். அதனால தான் என் பேர் ஞானவரம். ஞானமுத்து தாத்தா 150 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு சொல்லுங்க? புரட்சிகரமான முடிவு. அன்னைக்கு மாத்திரம் அந்த அந்த தாத்தா அந்த முடிவு எடுத்திருக்கலைன்னா இன்னைக்கு ஞானவரம் உங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க. டாக்டர் ஞானவரம் என்று இல்ல, முனைவர் ஞானவரம் இல்ல, விடுதலையின் அடையாளம். சிலுவை எங்கெல்லாம் தூக்கி நிறுத்தப்பட்டிருந்ததோ அதெல்லாம் எதன் அடையாளம்? விடுதலையின் அடையாளம். எங்களை விடுதலை. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா? இனிமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன்றாங்க அம்மா. விடுதலையின் அடையாளம்மா. எல்லா பகுதியிலையும் எல்லாரையும் பிரிச்சு வச்சிருந்தான். சரி, இது ஒரு பக்கமா? ரெண்டாவது பக்கம் மட்டும் பார்த்து முடிச்சிருவோமா? அன்னைக்கு 2 பாயிண்டோட முடிச்சிருவோமா? மானே 2 பாயிண்டோட. ஆமாம், அது கட்டுப்படுத்தும் அடையாளம் என்று ஒன்று சொன்னேன். கட்டுப்படுத்தும் அடையாளம் அது என்னது? சிலுவை விடுதலையின் அடையாளம் தான். ஆனால் அதுவே கட்டுப்படுத்தும் அடையாளம். சிலுவை என்னை கட்டுப்படுத்துகிறது. எனக்கு அந்த ஒரு ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் பேர் என்ன? அவர் பேரை மறந்துட்டேன். இயேசுவின் அடிமைன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் பேர் என்ன? என்னம்மா? ஏவிஎம் ராஜன். அவர் சினிமாவில் நல்லா சம்பாதிச்சார் இல்லையா, பிறகு அவர் ஊழியக்காரராக மாறிட்டார். ஆமாம், அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. எனக்கு அவருடைய அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசுவின் அடிமை. நான் விடுதலை செய்யப்பட்டவன், ஆனால் நான் யாரு? ஒரு அடிமை. அடிமை செய்ய விடுதலை செய்யப்பட்ட அடிமை. சொல்லுங்க. விடுதலை செய்யப்பட்ட அடிமை. அது எப்படி ரெண்டும் ஒத்து போகுதா? மீட்கப்பட்ட பாவி. இவரை பாருங்க, அது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே. நாம் மீட்கப்பட்ட பாவிகள். வந்திருந்தாரா? நல்லது, 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 நல்லது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது. அவருடைய ஊழியத்தை எல்லாம் நான் பாராட்டுவேன். அவர் ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், நான் ஜெபம் பண்ணா தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படிலாம் அவர் சொல்கிறவர் இல்லை. அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. அவர் அப்படியெல்லாம் சொல்லலை. ஆமாம், அதனாலே நாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள், ஆனால் அதே சமயத்தில் நாம் யார்? அடிமைகள். அப்படி தானே? அடிமைகள். அருமையாக
அன்பான நண்பர்களே, நான் ஆண்டவருக்கு மட்டுமே அடிமை, நான் யாருக்கு மட்டுமே அடிமை? ஆமாம், நான் பிழைத்திருக்கிறேன், ஆனால் நான் பிழைத்திருப்பது எனக்காக அல்ல, என்னிலே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவுக்காகவே நான் பிழைத்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான கருத்துக்கள் அன்பான நண்பர்களே. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை. கடைசியாக ஒரு கதை சொல்லி நான் முடிக்கட்டுமா? நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. ஆமாம், ரோமர் 6:17-18 வாக்கியங்கள். ரோமர் 6:17-18 வாக்கியங்கள். அடிமைகளாயிருந்தீர்கள், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆமா, விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அடிமைகள், ஆனால் விடுதலை செய்யப்பட்ட அடிமைகள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. பவுலப்போஸ்தலன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ரோமர் 6:16 நாம் பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். 7:16 நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். 8:16 சாவிலிருந்து நாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். நாம் அடிமைகள் தான், ஆனால் விடுதலை செய்யப்பட்ட அடிமைகள் என்பதிலே எனக்கு ஆட்சேபனே இல்லை. இந்த கதை உங்களுக்கு சொன்னானே எனக்கு தெரியலை. இந்த சிலுவை டிராமா நடக்கும்போது கீழே இறங்கி வந்த பையனை பற்றி சொன்னனா? இல்லை இல்லை, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடவா? ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தில், ஐயாவுக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல. ஆமாம், ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சிலுவை டிராமா போட்டாங்க. நாம் ரொம்ப மோசம். ஆக்சுவலி திருச்சபையில் கிறிஸ்மஸுக்கு பயங்கர டிராமா போடுறோம். ஆமாம், அப்படி தானே? கிறிஸ்மஸ்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் டிராமா. கிறிஸ்மஸில் என்னென்ன சின்ன பிள்ளைகள் நிறையா இங்கே இல்லை. சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்கள், கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்மஸ்னா என்ன குட்டீஸ் சொல்லுங்கள். ஸ்டாரு, அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா, அப்புறம் வேற என்ன ட்ரெஸ்ஸா? கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் என்னங்க? கிறிஸ்மஸ் பிளே. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும், கிறிஸ்மஸ்க்கு பிளே போடுறோம். நாம் ஏன் இதுக்கு பிளே போட மாட்டேங்கிறோம்? ஈஸ்டருக்கு பிளே போடலாம்ல. அதுக்கு ரோமன் கத்தோலிக்கர்களை நம்ம ரொம்ப பாராட்டணும். பாஸ்கா விழான்னு சொல்லி, பாஸ்கா, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. மதுரையிலே நம்முடைய நீங்கள்லாம் அது போய் நல்லா உற்சாகப்படுத்தணும். மதுரையில் பசுமலையில் நடக்கிறதுக்கு பேர் என்ன? லவ் டிவைன். லவ் டிவைனுக்கு எல்லாரும் போகணும், போய் உற்சாகப்படுத்தணும். அப்போது ஒரு ஸ்கூலில் இப்படி தான், இது கிறிஸ் ஈஸ்டருக்கு முந்தின அந்த சனிக்கிழமை ஒரு ட்ராமா போட்டாங்க. என்ன ட்ராமா? ஈஸ்டர் ட்ராமா, சிலுவை ட்ராமா. அப்போ அந்த ஸ்கூலில் இருந்த பயமாரெல்லாம் செலக்ட் பண்ணி என்னென்ன கேரக்டர்லாம் வருவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, கிறிஸ் ஈஸ்டர் ட்ராமாவில் என்னென்ன கேரக்டர்லாம் வருவாங்க? தம்பி நீ சொல்லு, தொடங்கி வை. சோல்ஜர்ஸ் எடுத்தடுப்பில் அவனுக்கு அவருக்கு அவருக்கு மனசில் வர்றது சோல்ஜர்ஸ் தான் வர்றாங்க. இயேசுநாதர் வரமாட்டேங்கிறார் பாருங்க. ஏன் இப்படி பண்ணுறேன்? கீழே இருந்து மேலே போகிறாராம், கொடுமையாக இருக்கு. சரி, சோல்ஜர்ஸ் நீங்கள் ஒரு கேரக்டர் சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசுவையே சொல்லிட்டாங்க, நான் சொல்லாமல் விட்டேன்னா. சரி, அப்புறம் சொல்லுமா? யூதர்கள், தூதர்கள் எதுக்கே வர்றாங்க? ஈஸ்டர் டிராமாவிலேயே யா தூதர்கள் வர்றாங்க? ஓ, அந்த உயிர் தெழுந்த போது உள்ளே இருக்கிறவங்களா? ஏங்க, சரி பரவாயில்ல, அவர் முதல்ல கடைசிக்கு போயிட்டார். அப்புறம் வேற பிலாத்து வருவார். யார் சொன்னா? நன்றி பிலாத்து. அப்புறம் கடகடன்னு சொல்லுங்க. என்னையா? ரெண்டு திருடர்கள் அவருக்கு. ஆமாம், ரெண்டு திருடர்கள், ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறாரு. அப்புறம் பரபாசு. அப்புறம் அன்னை மரியாள். ரொம்ப நன்றி பிள்ளைகளா, அந்த மரியான்னு சொல்லாமல் அன்னை மரியாள்னு சொல்கிறீங்களே, உங்களை பாராட்டணும். அப்புறம் அவ்வளோதானா? பேதுரு வரணும், கட்டாயம் வரணும், மறுதளிக்கணும்ல. அப்புறம் யோவான் வரணும். அப்புறம் மகதலேனா மரியா வரணும். அப்புறம் யூதாஸ் காரியத்து கட்டாயம் வரணும், காட்டி கொடுக்கணும்ல. என்னங்க தம்பு, சிலுவையில் தொங்குறதுக்கு அந்த குற்றம், சிலுவையை தூக்குறதுக்கு அழகியா என் பிள்ளை அழகா சொல்றாரு.
அவர் பேர் என்ன? இவர் பயங்கரமான ஆளு. அரிமத்தியா ஊரான ஆகிய யோசேப்பு சிலுவை தூக்குனாராம். படிச்சவன் பாட்டை கெடுத்தான்ற கதை தான். ஏங்க அரிமத்தியா ஊரான ஆகிய யோசேப்பா சிலுவையை தூக்குனாரு? வேணாம் வாத்தியாரே, நீங்க வாத்தியார் வேலை செய்றீங்க. சிறேனே ஊர் சீமோனையும் அரிமத்தியா ஊரான யோசேப்பையும் நீங்க என்ன செய்றீங்க? குழப்பிட்டீங்க. குழப்பிட்டீங்களா இல்லையா? சிறேனே ஊர் சீமோன் வேற, பேதுரு சொல்லியாச்சு, பேதுரு சொல்லியாச்சு, வேற ஒருத்தரை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. அதுக்காக திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு நூற்றுக்கு அதிபதி வேணும். உண்மையிலேயே இவர் நீதிமான் என்று சொல்வதற்கு ஒரு நூற்றுக்கு அதிபதி கட்டாயம் வேணும். வேணுமா வேணாமா? வேணும். அப்போ கேரக்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, ஒரு பையனை இயேசுவா நடிக்கிறதுக்கு ஒழுங்கு பண்ணியாச்சு. அப்போ வார்டன் வந்து சொன்னார், டே பையா உனக்குன்னு ஒரு சிலுவை அங்கே நாங்கள் நட்டு வச்சுருக்குறோம், அப்போது அந்த சிலுவையில் நீ ஏறி நின்றுக்கிறணும். உனக்கு கால் வைக்கிறதுக்கு என்ன வச்சுருக்குறோம்? ஒரு ஃபுட் ஸ்டெப் வச்சுருக்குறோம். ஆ, நீ ஏறி நின்றுக்கிட்டு சிலுவை என்ன செய்யணும்? பிடிச்சிக்கிறணும். கட்டியெல்லாம் வைக்க மாட்டோம், கட்டியெல்லாம் வைக்க மாட்டோம், பிடிச்சிக்கிறணும். ஆ, நீ உன்னுடைய டேர்ன் வரும்போது நீ அழகாக வசனங்களை சொல்லிட்டு ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ண உடனே இறங்கி கீழே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். அப்போ சரின்னு ட்ராமா, இப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா நடந்துச்சு, ட்ராமா போடுற நாள் வந்துருச்சு. ஸ்க்ரீனை போட்டாங்க, இவன் ஏறி நின்னா, இவனுடைய ஸ்க்ரீன் வந்தோடனே அந்த சீனில் ஏறி நின்றுக்கிட்டு நமக்குன்னு பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு சிலுவையில் சொன்ன முதல் வசனம் என்னம்மா சொல்லுங்கம்மா? நீங்கள் தான் சொல்லு, வேற யாரும் சொல்லக்கூடாது, கம்முட்டுருங்க. அவங்க நினைக்கிறாங்க ஏண்டா முன்னாடி வந்து உட்காந்து. சிலுவையில் சொன்ன முதல் வசனம் என்னம்மா? அது வெள்ளிக்கிழமை தான் கேட்கணுன்றீங்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது. அழகா சொல்லிட்டான். சொன்ன உடனே மக்கள்லாம் ரொம்ப சின்ன பையன், சின்ன பையன், அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன், அது சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணாங்க, இறங்கி கீழே வந்தேன், வாத்தியார் வந்து பாராட்டினார், டேய் நல்லா சொல்லிட்டடே அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் சார் அப்படின்னா. ரெண்டாவது ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணாங்க, ஏறினேன்னா ரெண்டாவது வசனம் சொல்லுங்க. இது ஞாபகம் இல்லையா? இதை தொடங்கி விடுங்க. இன்று என்னுடனே கூட, அப்பா அப்பா அப்பா, பரதேசியில் இல்லை பரதீசில் சொல்லுங்க. நமக்கு பிரச்சனை பரதேசியா பரதீசான்றதான். பரதேசியில் இல்லை பரதீசில். அதுக்கு தான் புதிய மொழிபெயர்ப்பு வாங்கிய, இன்று என்னுடனே கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய். என்ன அருமையான மொழிபெயர்ப்பு! இந்த மொழிபெயர்ப்பு வாங்குங்க. நாளைக்கு கொண்டு வர்றேன், இன்னைக்கு நான் கொண்டு வரல, நாளைக்கு கொண்டு வரேன். கொஞ்சம் புக்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன், இன்னைக்கு நியூ புக்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கிட்டு போங்க. அப்போது ரெண்டாவது வசனம் சொன்னேன், சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அழகாக சொல்கிறானே பையன் அப்படின்னு. ஸ்க்ரீன் கீழே இது க்ளோஸ் பண்ணாங்க, கீழே இறங்கி வந்தான், வாத்தியார் வந்து பாராட்டினார். மூணாவது வசனத்துக்காக ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணாங்க, ஏறினா மூணாவது வசனம் சொல்லு மகனே, சொல்லு மகனே. அவன் நினைக்கிறான், நான் தபையெல்லாம் நடிக்க நாளைக்கு வரமாட்டேன். நீ அங்கே தான் கிளாஸில் கேள்வி கேட்டா, இங்கேயும் வந்து மூணாவது வசனம் என்னப்பா சிலுவையில் அங்கேயாம் பார்க்குற? அம்மா அதோ உன் மகன் சீடனே, அதோ உன் தாய். அதானே சொன்னாரு, ஏன் இப்படி இருக்கீங்க? என்னங்க நீங்க சொன்னீங்களா? நான் எனக்கு தான் கேட்கல, இங்கேயே நான் கதை ஓடிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க, நான் சொன்னோம்ல, சீடனே அதோ உன் தாய், அம்மா அதோ உன் மகன். இஸ்திரியன்றதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இஸ்திரியே அதோ உன் மகன். இந்த இஸ்திரியை என்ன செய்தனும் சொல்லுங்க, விட்டுறணும். அது இஸ்திரி பண்ணுறதெல்லாம் அது வீட்டில் வச்சுக்கிறணும், கோயிலில் வந்து இஸ்திரி போடக்கூடாது. புரியுதா? புரியுதா புரியலையா? அங்கே பைபிளில் இருக்குல்ல, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம்னு சொன்னால் அட்டம் பிடிக்கக்கூடாது. சொல்கிறத கேட்டு அம்மா சொல்லுங்க, அம்மா அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய், அப்படி தான் சொன்னார். அழகா சொல்லிட்டான், அம்மா உன். எல்லோரும் பாராட்டாங்க. அடுத்து ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணாங்க, ஏறினா அந்த மூணாவது வசனத்துக்கு பிறகு ஒரு பஞ்சாக கொஞ்சம் பேர் வருவாங்க அந்த ட்ராமாவில்,
கேசுநாதருடைய சிலுவை டிராமாவில் ஒரு நாலஞ்சு பசங்க வருவாங்க, ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க, ரெண்டு மூணு பசங்க வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? வழிபோக்கர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க? நீ கடவுளுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னாங்களா? கபார்னு இறங்கிட்டேன், இறங்கிட்டேன், ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு வார்டன் ஓடியாந்தார். ஏண்டா இறங்கின? அவன் எவ்வளவு திமிர் இருந்தா முடிஞ்சா இறங்கிப்பாருன்றான் சாரா. முடிஞ்சா இறங்கிப்பாருன்றான் சார். மதுரைக்கார மாதிரியே பேசுறான், மதுரைக்கார மாதிரியே பேசுறான். பிரியமானவர்களே, நாம் இறங்குவதற்கு வழி இருந்தும் அனுமதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் நான் சிலுவையிலே அடிக்கப்பட்டவன், சிலுவையிலே நான் தொங்க வேண்டும், சிலுவையிலே நான் தொங்கியே ஆக வேண்டும். கடந்த 40-50 ஆண்டுகளாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருக்கிறேன். இறங்குவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தன. இந்த வேலையை விட்டு விடுவோம் என்றும் இந்த பாதை வேண்டாம் என்றும் போவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தன. நான் இறங்க மாட்டேன் என்று தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறோம். பெருமைக்காக நான் சொல்லவில்லை, கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து விட்டோம், இனிமேல் இறங்க கூடாது. இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பணத்துக்காக இறங்கி இருக்கிறோம் சொல்லுங்க, சொல்லுங்க, பணத்துக்காக இறங்கி இருக்கிறோம், பதவிக்காக இறங்கி இருக்கிறோம். நிறைய பேர் இறங்குறாங்க. என்ன மகனே, என் அன்பு உடன்பிறப்பு, என்னுடைய அன்பு தம்பி, அவர் ஒரு நாளும் இறங்குகிறவர் அல்ல என்று எனக்கு தெரியும். பணத்துக்காக அவர் இறங்க மாட்டார், பதவிக்காகவும் அவர் இறங்க மாட்டார். சாதிக்காக இறங்குறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், சாதிக்காகவும் இறங்கக்கூடாது, அதிகாரத்திற்காக இறங்கக்கூடாது. சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டேன், நான் இறங்கவே சொல்லுங்க மாட்டேன், அல்லேலூயான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிச்சிருவோமா? முடிச்சிருவோமா? மணி 8 ஆயிடுச்சு. ஐயா ரொம்ப நன்றி, நீங்கள் மேலேயே இருக்கிறீங்க. ஆமாம், உங்களை அப்பப்போ பார்த்துக்கிறன்னு போல தெரியுது, இல்லாட்டி நீங்கள் தூங்கிடுவீங்க. தூங்க மாட்டீங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்போது 3-2, 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். நாளைக்கு ஒரு 2 பாயிண்ட் பார்ப்போம், நாளைக்கு ஒரு 2 பாயிண்ட் பார்த்து முடிக்கலாம். நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மொத்தம் 7 பாயிண்ட்டு. நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு வரும்போது இந்த 7 பாயிண்ட்டையும் நீங்கள் மனப்பாடமாக சொன்னீங்கன்னு சொன்னால் ஐயா உங்களுக்கு பரிசு கொடுப்பார். கொடுப்பீங்களா ஐயா? ஆ, செக்ரட்டரி ஐயா ஒரு பரிசு. ரைட், 7ஆ 8ஆன்னு பார்த்துக்கிறோம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு. இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரைட், இன்றைக்கி மாத்திரம் சிந்தித்த 2 பாயிண்ட்ஸை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி முடிங்க பார்க்கலாம். சிலுவை பொறுமையின் அடையாளம், அதுவே புரட்சியின் அடையாளம். ரெண்டாவது, சிலுவை விடுதலையின் அடையாளம், அதுவே என்னை கட்டுப்படுத்தும் அடையாளம். இஷ்டப்படி நான் என்ன செய்ய முடியாது, இறங்கி வர முடியாது. ஜபம் செய்வோமா? ஜபம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, கருணையுள்ள இறைவா, சிலுவை நாயகராம் எங்கள் கிறிஸ்துவை எங்களுக்காக தந்ததற்காக மகத்தோத்திரம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள் சிலுவை தியானங்களிலே நாங்கள் மூழ்க வேண்டிய காலங்கள், அதற்காக முகத்தோத்திரம். சிலுவை, 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 இயேசு எதற்காக எடுத்தார் சிலுவை, 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 இயேசு எதற்காக எடுத்தார் சிலுவை, அதை அறிந்தே செயல்படவாரே, அதை அறிந்தே செயல்படவாரே, பட்சபாதம் இன்றி மன்னிப்பை அருளும் பண்பினை கொண்ட அன்பின் சிலுவை, பட்சபாதம் இன்றி மன்னிப்பை அருளும் பண்பினை கொண்ட அன்பின் சிலுவை, பாடுபடும் மாந்தரின் விடுதலைக்காக
பாடுபடும் மாந்தரின் விடுதலைக்காக பாடுபட கிடைத்திடும் பரிசே சிலுவை, பாடுபட கிடைத்திடும் பரிசே சிலுவை, சிலுவை சிலுவை சிலுவை. இயேசு எதற்காக எடுத்தார் சிலுவை? சிலுவை சிலுவை சிலுவை. இயேசு எதற்காக எடுத்தார் சிலுவை? சிலுவை நாயகரை எங்களுக்கு மீட்பராக தந்த பரமபிதாவாகிய கடவுளே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக சிலுவை சிந்தனைகளிலே நாங்கள் திகழும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. திரும்ப 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 எங்கள் ஆண்டவராகிய இயேசுவையே நினைவு கூறுகிறோம். அவருடைய தியாகத்தை நினைவு கூறுகிறோம். அவருடைய புரட்சிகரமான செய்திகளை நினைவு கூறுகிறோம். அவருடைய பொறுமையையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி உள்ளவர்களாகவே இருக்கிறோம். நாங்களும் எங்கள் வாழ்விலே பொறுமையும், அதே சமயத்திலே அநியாயத்தை காண்டால் எதிர்த்து நிற்கிற ஒரு தன்மையையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சிலுவை எங்களை விடுதலை செய்தது ஆண்டவரே, உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் முன்னோரை விடுதலை செய்தது ஆண்டவரே. அவர்கள் ஏதோ கோதுமைக்காக அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆகவில்லை, பால் பவுடருக்காக அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆகவில்லை. அழகன் என்ற அந்த ஞானமுத்து, ஆயக்குடி என்ற அந்த கிராமத்திலே தன்னை கட்டி பிடித்து தழுவிய அந்த மிஷனரியினுடைய பேரன்பை நினைத்துத்தான் கிறிஸ்தவரானார். அதற்காக உமக்கு தோத்திரம் 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 என்று சொல்கிறோம். எங்கள் முன்னோர் அன்றைக்கு எடுத்த அந்த முடிவு, 150 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் முன்னோர் எடுத்த முடிவு, 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எடுத்த முடிவு ஆண்டவரே, அது மிகவும் மிகவும் போற்றத்தக்க முடிவு ஆண்டவரே. அவர்கள் அந்த முடிவை அன்றைக்கு எடுத்திருந்திருக்காவிட்டால் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க முடியாது ஆண்டவரே. நாங்களும் சம்பிரதாயத்திலும் சடங்குகளிலும் பாவத்திலும் ஜீவித்து ஆண்டவரே நாங்கள் வீணா போயிருப்போம் ஆண்டவரே. எங்களை மீட்டுக்கொண்டீரே, எங்களுடைய முன்னோரை மீட்டுக்கொண்டீரே, உமக்கு தோத்திரம் 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 என்று சொல்கிறோம். எங்கள் சிலுவை நாயகராம் இயேசுவுக்காக உமக்கு நன்றி. அவரை போலவே நாங்களும் வாழ்ந்துவிட எங்களுக்கு அருள் செய்து காப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமென். வாங்க. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டதுனால 3வது பாயிண்ட்டுக்கு போக முடியலை. நாளைக்கு முடிஞ்சதுன்னா நம்ம 3 பாயிண்ட் பார்ப்போம், அல்லது 2 பாயிண்டோடு முடிச்சுக்கிடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மத்தியில் வந்து இந்த 2வது நாள் நற்செய்தி கூட்டங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்ட நிறைவிலே இரவு ஐக்கிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நாளைய தின காலை 9 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அதிலேயும் ஐயா அவர்கள் நம்மத்திலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த வேளையிலும் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் அடையாளமாக ஒரு பாடல் பாடுகின்ற வேளையிலே கடவுளுக்கென்று காணிக்கைகளை சேகரிப்போம். அதன் பின்பதாக நிறைவு ஜபம் ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும். ஒரு கீர்த்தனை பாடுவோமா? என்ன கீர்த்தனை? படிச்ச கீர்த்தனையா புது கீர்த்தனையா சொல்லுங்க. படிச்ச கீர்த்தனையா புது கீர்த்தனையா? அம்மா சொல்லுங்க. புது கீர்த்தனை தான் பாடணுமா? சரி, ஓகே. அப்போ எந்த கீர்த்தனை பாடணும் தெரியுமா? 53 போலாம். 53 நம்ம படிக்கவே இல்லை. உசேனி என்ற ராகத்தில் எடுங்க. 53 உசேனி என்ற ராகத்தில் ஒரு சி மேஜர் கொடுங்க. பரனே பரபொருளே, 53 பரனே பரபொருளே, நித்ய பாக்கியனே சத்ய பாக்கியனே, பரனே பரபொருளே, நரரான பாவிகட்கா நரரான பாவிகட்கா, இந்த நானிலத்தில் வந்த வானவனே, பரனே பரப்பொருளே.
காவில் அதம் ஏவை தேவ கற்பனை மீறினதால் உலகில் காவில் அதம் ஏவை மேவிய பாவமர மேவிய பாவமர பொல்லா பெஞ்சின கூலியின் பஞ்சமர பரனே பரப்பொருளே வேறோர் மலர்காவில் சென்று வேதனை போற்றி மனம் நொறுங்கி வேறோ மலர்காவில் எல்லாரும் பாடுங்க ஆரா கொடுந்துயரம் ஆரா கொடுந்துயரம் உந்தன் ஆத்துமத்தில் வரலானதுவோ பரனே பரப்பொருளே ஈராறு சீடர்களில் பண இச்சை மிகுந்த ஒரு சீடல் ஈராறு சீடர்களில் பேர் யூதாஸ்காரியோதான் பேர் யூதாஸ்காரியோதான் அவன் பேசினபடி காசு பெற்று பரனே பரப்பொருளே உன்னாரின் கும்புகளை அழைத்தோடி வந்தே உம்மை நாடி வந்தே உன்னாரின் கும்புகளை கன்னத்தில் முத்தமிட்டே பாடுங்க கன்னத்தில் முத்தமிட்டே உம்மை காட்டி கொடுக்கவும் துணிந்தானோ பரனே பரப்பொருளே காட்டி கொடுத்திடவும் அந்த காதகராகிய பாதகர் கை காட்டி பிடித்திடவும் போட்டே பிடித்திடவும் பாடுங்க போட்டே பிடித்திடவும் பின்னும் பொற்கரம் கட்டி இழுத்திடவும் வரனே பரப்பொருளே செம்பு ருவை போலே எப்படி செம்பு ருவை போலே கூட சென்றிட காய்பாமுன் நின்றிடவும் செம்பு ருவை போலே அம்பரனே உமக்கு மறுபடியும் அம்பரனே உமக்கு இந்த ஆபத்து வந்ததென் பாவமல்லோ பரனே பரப்பொருளே நித்ய பாக்கியனே சத்ய பாக்கியனே பரனே பரப்பொருளே நர்மையான பாடல் பார்த்தீங்களா அப்படியே அந்த முழு ஈவினிங்கையும் அப்படியே அழகாக படைத்திருக்கிற ஒரு அருமையான பாடல் உசேனி ராகத்தில் தான் நம்ம பாடினோம் என்ன ராகத்தில் உசேனி சொல்லுங்க ஆமாம் இப்போ மூணு நாளும் உங்களுக்கு பாட்டு பாட்டு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதையும் மனசில் வச்சுக்கிடுங்க உசேனி ராகம் ரைட் தேங்க்யூ ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி திருதயத்தோடு மீண்டும் ஆயுடைய பாதப்படியிலே நோக்கி பார்க்கிறோம் சாமி கடவுள் தாமே இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட உடைய சத்தியங்கள் உடைய சிலுவையானது எங்களை விடுவிக்கின்ற கருவியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா குறிப்பாக இந்த நாளிலும் நன்றி திருதயத்தோடு உங்களுடைய வழிநடத்தல்களை எண்ணி உங்களுடைய கரங்களில் பெற்ற நன்மைகளை
உம்முடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் அதன் வழியாய் உம்முடைய இறையரசு கட்டப்பட கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வின் நன்மைகளும் இந்த திருப்பணி காணிக்கைகளின் வழியாய் நடைபெற கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே கடவுளுடைய பாதத்திலே நாளை தின தூய ஓய்வு நாளுக்காக ஆயத்தப்படுகின்றோம். சுவாமி, பகல் முழுவதும் நீர் எங்களை பச்சமாய் பாதுகாத்தீர். நாளை தின தூய ஓய்வு நாளிலும் உடைய திருப்பந்திய நன்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள சிலுவை விதமான ஒரு உடன்பிடிக்கையை எங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறது என்ற நன்றி உணர்வோடு நாங்கள் இந்த வேளையிலுமே அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் வழிநடத்தப்பட நீர் எங்களை இந்த தபசு காலங்களிலே மறுரூபப்படுத்துகிறவராயிருக்கிறீர் என்பதை அறிந்தும் நன்றி சொல்லுகின்றோம். இந்த வேளையிலுமே இந்த இரவின் எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உடைய கருத்திலே நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதபடியிலே நாங்கள் தாழ்த்துகின்றோம். நாளைய வர இயலாதவர்களையும் நாளை தினத்தில் நீர் கூட்டி சேரும் ஆண்டவர் இந்த தூய ஓய்வு நாளிலும் உங்களை மகிமைப்படுத்த கடவுள் தாமே நீர் இரக்கம் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்நாளில் நாங்கள் அருமையான உடைய தாசர் வழியாய் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த சிலுவையின் அன்பு தொடர்ந்து எங்கள் வாழ்வில் கடந்து வர கர்த்தர் தாமே இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கத்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடே போக கடவோம். ஐயா அவர்கள் எழுதின புஸ்தகங்கள் இருக்கின்றது. அதை வேண்டும் என்கின்றவர்கள் வாங்கி செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த புஸ்தகங்கள் விற்கிறதுலேருந்து கிடைக்கிற தொகையை நான் வந்து அந்த ஏழை பிள்ளைகளுக்காக பயன்படுத்துகிறேன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். என்னுடைய சொந்த ஊரில் ஒரு சின்ன டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறேன். ஒரு 35 ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க. தினந்தோறும் படிக்கிறார்கள். சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணி வரை இந்த பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த பிள்ளைகளை சில பிள்ளைகளை காலேஜில் சேர்த்து விட்டுருக்குறோம். சில பிள்ளைகளை நர்சிங் கோர்ஸில் சேர்த்து விட்டுருக்குறோம். ட்ராப் அவுட்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டோம். இந்த ட்ராப் அவுட்ஸ்னால் என்ன? பொம்பளை பிள்ளைகள் பள்ளி எடை நிப்பாட்டி விட்டோம். சின்ன வேலை நடத்துகிறேன். ப்ராஜெக்ட் நடத்தலை. எந்த விதமான வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கலை. இந்த புத்தகம் விற்கிற காசுலேருந்து நான் அதை செய்து கொண்டு வருகிறேன். நீங்கள் வாங்கி பயனடையுங்கள். நாளைக்கு நான் பைபிள் கொண்டு வரேன். அம்மா புத்தகத்தை வச்சுருப்பாங்க நீங்கள். ஆம், இங்கே இருக்குது, இங்கே வந்துருச்சு. இந்த உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, வாங்கிட்டு போங்க அந்த பின்னாடி. தேங்க்யூ. நாளைக்கு வர முடியாதவங்க இப்போ வாங்கிட்டு போயிருங்க.